அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, தனித்து விளங்கும் இஸ்லாம் என்ற இந்த தொடரிலே நம்முடைய வாழ்க்கை நெறியாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற இஸ்லாம் மார்க்கம் பல விதங்களிலே தனித்து விளங்குகிறது. அதில் முதற்கட்டமாக இந்த மார்க்கம் உண்மையான மார்க்கம்தான் என்று நிரூபித்து காட்டுகிற விஷயத்தில், இந்த மார்க்கத்தை கொண்டு வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும், அவர்கள் மூலமாக அருளப்பட்ட திருக்குறானையும் சான்றாக வைத்து, இது உண்மையான மார்க்கம்தான், இறைவனின் மார்க்கம்தான், மனிதனுடைய கற்பனையில உதித்த மார்க்கமில்லை என்பதையெல்லாம் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் தெளிவுபடுத்துவதை நாம் பார்ப்போம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த குர்ஆன் சொல்லக்கூடிய அறிவியல் உண்மைகளையே மாதக்கணக்கில் சொல்லித்தரலாம். அந்த அளவுக்கு விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து நிறைய தகவல்களை சொல்கிறார்கள். இருந்தாலும் நம் சுருக்கமாக என்னென்ன விஷயங்களை எல்லாம் இஸ்லாம் இப்படி முன்கூட்டியே சொல்லியிருக்கிறது என்பதை சுருக்கமான அளவில் தான் நம்ம பார்த்து வருகிறோம். அந்த வகையில் திருமறை குர்ஆனில் ஒரு அறிவியல் உண்மை, மனிதர்களுக்கு வந்து வேதனை, கஷ்டம், வழியெல்லாம் இருக்கு இல்லையா, இதுகளையெல்லாம் வந்து எங்க உணர்கிறது என்றால் மூளை தான் உணர்கிறது, மூளையில தான் அந்த நரம்புகள் எல்லாம் இருக்கிறது என்று ஆரம்பத்தில் விஞ்ஞானிகள் கருதினார்கள். மூளையில தான் எல்லாமே நடக்குது, கவலைப்படுறது, சிந்திக்கிறது, மற்ற கோபப்படுறது, எல்லாமே பொய் சொல்றது, எல்லாத்துக்குரிய செக்ஷன் எங்க இருக்கு, மூளையில தான் இருக்குது. அப்ப அந்த வேதனையை உணரக்கூடியது வந்து உடம்பு முழுசும் எல்லா இடத்துலையும் வியாபித்து பரவி இருக்கிறது, அதை வந்து மூளை வந்து அதை கண்டுபிடிக்குதுன்னு சொல்லி முதல்ல அறிந்து கொண்டிருந்தார்கள், சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இப்ப என்ன சொல்றார்கள் கேட்டா, வேதனையை உணரக்கூடிய நரம்புகள் எல்லாமே தோல்ல தான் இருக்குது. இந்த தோல் இருக்கு பாருங்களேன், அதுலதான் வேதனையை உணரக்கூடிய நரம்பு இருக்குது. தோலுக்கு உள்ள வேதனையை உணரக்கூடிய எந்த ஒரு ஆற்றலும் கிடையாது. வேதனைனா ஒரு பிளேட்னால அறுக்கிறாங்க, பிளேட்னால அறுக்கும் போது நமக்கு வலிக்குது இல்லையா, இந்த வலியை வந்து எது உணருதுன்னா இந்த தோல் தான் உணருது. ஏற்கனவே நல்ல புலந்து இருக்கிற ஒரு இடத்துல தோலையெல்லாம் கடந்து செதையில போய் குத்துனா வலிக்காது, வலிக்காதுன்னா வலி தெரியாது. இந்த வேதனையை வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய நரம்பு இருக்கிறது இங்கதான் இருக்கிறது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதனாலதான் நீங்க பாக்குறீங்க, இந்த தீ விபத்துல எல்லாம் கருகி போறாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து துடிக்காம கிடப்பாங்க. தீ விபத்துல தோல் எரியாம இருக்கிறவங்க வேதனையில துடிப்பாங்க, ரொம்ப கருவி போயிட்டாங்கன்னு சொன்னா கட்ட மாதிரி கிடப்பாங்க. நம்ம இந்த வேதனைக்கு எவ்வளவு துடிக்கணும் அவ்வளவு துடிக்க மாட்டாங்க. இந்த வேதனைக்கு வந்து தீயில முழுசா எரிஞ்சு போனா எல்லாம் கண்ணங்கரேன்னு வெந்து போயிருக்கும், அப்ப எவ்வளவு துடிக்கணும். அந்த மாதிரி தீ விபத்துல முழுசா சேதமடை, தோல் சேதமடைந்தவர்களை நீங்க ஆஸ்பத்திரியில போய் பாத்தீங்கன்னு சொன்னா இலையில படுக்க போட்டிருப்பாங்க, பெசாம இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த வலியெல்லாம் அவ்வளவு வெந்து போயிருக்கு, அந்த வலியை வந்து உணர முடியாது. உணர்றதெல்லாம் எங்கதான் இருக்குது, தோல்ல தான் இருக்கிறது என்று இப்ப கண்டுபிடிக்கிறான். அதனால ஆபரேஷன் எல்லாம் பண்றதுல எதனாலதான், தோல் மரத்து போறதுக்கு தான் உங்களுக்கு வந்து ஊசி மருந்து கொடுக்கறான். தோல் மரத்து போடவுடனே அந்த அறுக்கிறது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, உள்ளையும் மரத்து போறது கொடுத்தாண்டு வைங்க, நம்ம ஆளை காலி ஆயிடுவோம். அதாவது மரத்து போற மருந்து வந்து மொத்தத்துக்கும் மரத்து போறதுக்கு அவன் கொடுத்தான்னு சொன்னா உள்ள உள்ள எல்லா பொருள்களும் செக்ஷன் வேலை செய்யாம போயிருமே, ஹார்ட் மருந்து போயிடும், அப்புறம் பம்பிங் நடக்காது, அப்புறம் உள்ள உள்ள ரத்த நாளங்கள் மறந்து போயிரு, ஒண்ணுமே வேலை நடக்க செத்து போயிருவோமே. இன்னைக்கு ஆபரேஷன் எல்லாம் பண்றான், எதை கண்டுபிடிச்சவன் பண்றான், மேலே மட்டும் அப்படி அறுக்கும் போது அந்த இடத்தை மட்டும் அவன் வழி தெரியக்கூடாது, உள்ள உள்ளதுலாம் ஒழுங்கா செயல்பட்டு இருக்குன்னு, அதனுடைய செயல்பாடு நிறுத்திக்கிட்டா என்ன ஆகுங்க, உள்ள நம்ம பாடிக்கு உள்ள இருக்கக்கூடிய செயல்பாடுகள் எல்லாம் மொத்தமா நின்று போச்சுன்னு சொன்னா செத்து போயிருவோம்ல. அப்ப நீங்க ஆபரேஷன் எல்லாம் நடப்பது எதனால சக்சஸ் ஆகுதுன்னு கேட்டா, மரத்து போக செய்வது அந்த அளவுக்கு தான், இந்த சின்ன கணம் இருக்குல்ல அந்த தோல், அந்த கணத்துக்கு தான் மறுத்து போவோம். அதுக்கப்புறம் அறுத்து உள்ள குறைக்கும் போனாலும் ஒண்ணுமே தெரியாது. நம்ம பேசிக்கிட்டே டாக்டர் ஆபரேஷன் பண்ணுவாங்க, ஆபரேஷன் பண்ற ஆள்கிட்ட என்ன செய்வாங்க, டாக்டர்கள் எல்லாம் சும்மா பேச்சு கொடுத்துக்கிட்டே உள்ள போட்டு குடல் எல்லாம் அறுத்து வெளியே எடுத்து வச்சுட்டு பேசிக்கிட்டு இருப்போம், நமக்கு ஒண்ணுமே தெரியாது, தெரியுதா, அது மறுத்து போறது கிடையாது, அது அப்படி அது இயற்கையா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். அப்ப தோல்ல தான் இந்த ஆற்றல் இருக்குங்கிறது இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறான். இது அல்லாஹ் எப்படி சொல்றான்னு பாருங்க, இன்னல்லதீன கஃபரூபி ஆயாத்தினா, நம்முடைய வசனங்களை யார் நிராகரிக்கிறார்களோ, நம்முடைய அத்தாட்சிகளை யார் மறுக்கிறார்களோ, சௌபுன்னு சொல்லுகின்றாரா, அவர்களை நம்ம நரகத்தில் போட்டு கருகச் செய்வோம்,
குள்ளமா நவிஜத்து ஜுலூதுகும், அவருடைய தோள்கள் கருகும் பொழுதெல்லாம் பத்தல் நாகும் ஜுலூதன் கைரகா, வேற தோலை உடனே மாற்றி விடுவோம். ஏன் மாத்துறோம்னு கேட்டா இல்லை எதுக்குள் அதா அந்த வேதனையை அவர்கள் உணர்வதற்காக. இந்த தோலை கருக்கணும் உடனே அப்படி விட்டோம்னா நரகத்துல போட்டு அர்த்தம் இல்லாம போயிடும். தோல் கருகிருச்சு பாருங்களேன், அப்புறம் போட்டு அவன் நரகத்துல போட்டு கிடந்தா அவன் சும்மா கிடப்பான், வலிக்கவே செய்யாது. ஏன் அந்த வலிக்கு வலிய வந்து சொல்லி தரக்கூடிய இதுதான் இந்த நரம்பு தான் நமக்கு மேல கனெக்ஷன் அனுப்புது. அது அவுட் ஆகி போச்சுன்னு வைங்களேன், அப்புறம் நீங்க எவ்வளவு பெரிய வெப்பத்தில் அவனை போட்டாலும் வெந்தாலும் அது வெந்து போறது நீங்க பார்க்கலாமே தவிர அவனுக்கு தெரியுமா? ஐயோ அத்த அம்மான்னு கத்துவானா? கத்த மாட்டான். ஏன் வேதனை உணரக்கூடிய நரம்புலாம் தோல்ல இருக்குது. அல்ல என்ன சொல்றான் கேட்டா தோலை மாத்துவோம்னு மட்டும் சொன்னா போதும், நரகத்தை பத்தி எல்லாம் எச்சரிக்கும் பொழுது எரிஞ்ச உடனே நான் தோலை மாத்திருவேன், நீ எரிஞ்சு சாம்பலாகாம இருப்பதற்காக தோலை மாத்து வேண்டும் கூட எல்லாம் சொல்லலாம். அல்ல அதை சொல்லல, என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா பத்தல் நாகும் துலூதன் கைரகா, வேற தோலை மாத்தி விடுவோம், எதுக்காக மாத்துவோம் என்றால் இல்லை எதுவுக்குள் அதாபு, அதாபு அதாபுன்னா வேதனை, வேதனையை அவர்கள் உணரணும், வேதனையை சுவைக்கணும். வேதனை எப்ப சுவைக்க முடியும்? தோல்ல நரம்பு இருந்தா தான் சுவைக்க இயலுங்கிற ஒரு அருவி. அந்த காரணத்தை எல்லாம் சொல்றான், நம்ம ஏன் தோலை மாத்துறோம் அவனுக்கு தெரியும்ல, படிச்சவனுக்கு எங்க வச்சிருக்கான் அவனுக்கு தெரியும்ல, நரகத்திலையும் போட்டுட்டு அவனை வேதனையும் இல்லாம ஆக்கணும், அது எப்படி சரியா வரும்? படைச்சவனுக்கு தெரியும் இந்த தோல்ல தான் நம்ம எல்லாத்தையும் வச்சிருக்கிறோம், எரிஞ்சு போனா ஈஸி நினைச்சுக்கிறோம். என் பிற்காலத்தில் அந்த காலத்து மக்களுக்கு விளங்காது, இந்த காலத்துல ஒரு விஞ்ஞானி என்ன செய்வோம், ஆராய்ச்சி பண்ணிவிட்டு நரகத்துல போடுவாங்கிறாங்க. நரகம் என்ன பண்ணிப்பிடும், கொஞ்ச நேரத்துக்கு வலிக்கும், தோல் வேவர் வரைக்கும் வலிக்கும், தோல் எல்லாம் வெந்து போச்சுன்னு சொன்னா வலிக்க போறது இல்ல, என்னங்கடா பெரிய நரகம் அப்படின்னு நம்ம பேசுவான்ல. இன்றைய விஞ்ஞானிகள் அறிவியல் எடுத்துட்டு ஆய்வு பண்ணாங்கன்னா நரகம் எல்லாம் ஒண்ணும் இல்லைன்றாங்க, தூக்கத்துல தான் கஷ்டமே தவிர அப்புறம் உள்ள வரைக்கும் போயிட்டா சாதாரண விஷயம், சும்மா படுத்து கிடப்போனாங்க அப்படின்னு சொன்னால் அவன் வந்து ஒழுங்கா நடக்க மாட்டான். எல்லாம் என்ன செய்யறான், டே தோலை மாத்துப்படும் ஒழுங்கா இருந்துக்க, நீ எதுவுக்குள்ளாதா வேதனையை சுவைப்பதற்காக வேண்டி மாத்துவோம்னு சொல்லி நாலாவது சூராவுல 56வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி ஒரு மனிதன் வந்து கருவுல இருக்கிறான், தாய் வயிற்றுல கருவுல உருவாகிறான், மனுஷன் உருவாகும் பொழுது எப்படி உருவாகுறான் விஞ்ஞானிகள் இப்ப என்ன சொல்றாங்க கேட்டா, கரு நிலையில இருந்து விந்துல இருந்து அப்புறம் சதை பிண்டமா மாறி படிப்படியாக அவன் வளர்ந்து கொடுறான், வளர்ந்து கொண்டே வர்றான் இல்லையா, வளர்ந்துகிட்டே வரும் பொழுது ஒரு 3 மாசம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அது வந்து மனிதனுடைய கருவுக்கும் பன்னி நாய் குரங்கு யானையுடைய கருவுக்கும் எந்த ஒரு வேறுபாடுமே இருக்காது. 3 மாசத்துக்கு உட்பட்ட ஒரு கருவை மனுஷ கருவையும் நாய் கருவையும் எடுத்துக்கிட்டு டெஸ்ட் பண்ணாங்கன்னு சொன்னா இது நாயுடையது இது மனுஷன் சொல்ல முடியாது. 3 மாசம் வரைக்கும் அது எப்படி இருக்கும் கேட்டா மனிதன் என்பது என்று சொல்வதற்குரிய எந்த ஒரு விஷயமும் அது இருக்காது. மனிதன் சொல்லு இது மனுஷனுடையதான் சொல்லணுமா இல்லையா, தனியா ஒரு கை வெட்டி கிடக்குதுன்னா இது மனுஷன் கையா குரங்கு கையான்னு நமக்கு சொல்ல முடியும்ல. அந்த மாதிரி வந்து இந்த கருவுல வந்து 3 மாசத்துக்கு முந்தின ஒரு மேட்டரா இருந்தால் அதை வந்து நீங்க சோதனையில கண்ணால பார்த்தாலும் சரி சோதிச்சு பார்த்தாலும் சரி அதுக்குள்ள மனுஷன் என்று சொல்வதற்குரிய எதுவுமே இருக்காதாம். மனுஷன் சொல்வதற்குரிய இது எப்ப உண்டாகும் கேட்டா 3 மாசம் கழிச்ச பிறகுதான் மனுஷனுக்குரியது தனியா மாறும், குரங்குக்குரியது குரங்கு. அப்பதான் 4 மாசம் கருவை எடுத்தால் சொல்லி பண்ணலாம், 4 மாசம் கருவை எடுத்தா அது முழு அளவு வளர்ச்சி அடையாட்டா கூட இது மனுஷன் இது குரங்கு இது நாயின்னு சொல்லிட முடியும் 4 மாசம் கருவை எடுத்தா. அப்ப மனிதன் வந்து 3 மாசம் வரைக்கும் வந்து மற்ற மிருகங்களுடைய கருவுடைய நிலை எப்படி இருக்குமோ அதே நிலையில் தான் இருக்கிறான். எல்லா ஜீவன்களும் அந்த மாதிரிதான் இருக்கிறது. 4வது மாசம் 3 மாசம் கடந்த பிறகுதான் அந்தந்த செல்கள் அந்தந்த இடத்துக்கு நகர்ந்து சென்று கண் உள்ள இடத்துக்கு கண்ணுடைய செல்லு போகுது, காது உள்ள இடத்துக்கு காதுடைய செல்லு போகுது. இந்த இந்த செக்ஷனை என்ன செய்யுது 4 மாசத்துல உண்டாகுதுன்னு இப்ப விஞ்ஞானிகள்லாம் சொல்றாங்க. இது ரொம்ப டீப்பான விஷயம், ஷார்ட் ஷார்ட்டா நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. அதனாலதான் அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், இதை பத்தி குர்ஆன்ல பேசும் பொழுது சும்மா ஜாலினாகும் நுத்ஃபத்தன் ஃபீ கராரி மக்கீன், உறுதியான ஒரு தங்கும் இடத்துல இவனை விந்து துளியாக நாம் ஆக்கி வைத்திருக்கிறோம். சும்மா கலக்கணும் நுத்ஃபத்த அலக்கத்தன், விந்து துளியை வந்து சினை முட்டையோடு கூடிய ஒரு கருவுற்ற சினை முட்டையாக பிறகு மாற்றுகிறோம், பிறகு சதை கட்டியாக மாற்றுகிறோம், பிறகு அதனுடைய எலும்பை வந்து என்ன செய்யறோம் சேர்க்கிறோம், பிறகு எலும்புக்கு மேல வந்து இறைச்சியை உண்டாக்குறோம் இப்படி நல்லா சொல்லிக்கிட்டே வந்து இப்ப கசவுணல் இல்லாமல் அகமன் சும்மா அம்சனாக இதுக்கெல்லாம் பிறகுதான் வேறொரு படைப்பாக நம்ம ஆக்குகிறோம். வேற படை இந்த வார்த்தையை தான் கவனிக்கணும், இப்படிலாம் பண்ணிக்கிட்டு வர்றாம இதெல்லாம் வந்து மனுஷனுக்கு இப்படித்தான் மற்ற ஜீவனுக்கு இப்படித்தான். இந்த இறைச்சியோட அந்த எலும்ப அந்த எலும்புடைய கூறுகள்லாம் உண்டான பிறகுதான் சும்மா அம்சனாகு ஹல்கனாகர் வேறொரு படைப்பாக அவனை நாம் உருவாக்குகிறோம் என்று எல்லாம் சொல்லிட்டு
அழகான முறையில படைக்கக்கூடிய அல்லாஹ் வந்து பாக்கியம் மிக்கவன் சொல்லி அவன் தனக்கு தானே பெருமையா சொல்லிக் கொள்கிறான். இது 23வது சூராவுல 14வது வசனத்தில் இருக்கிறது. அப்ப கருவுல ஒரு குழந்தை எப்படி எல்லாம் வளர்கிறதுங்கிறத எல்லாம் இப்ப ஸ்கேன் பண்ணி பாக்குற ஒரு யுகத்துல கண்டுபிடிக்க இயலும். ஸ்கேன்ல அன்னைக்கு கண்டுபிடிக்க இயலுமா? 1400 வருஷத்துக்கு முந்தைய இந்த மாதிரி எந்த ஒரு சாதனமும் இல்லாம அந்த கருவுல இப்படித்தான் அவனுடைய ஸ்டேஜ் இருக்கிறது. 3 மாசம் வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அதுக்கு பின்னா மாற்றமே மனிதன்கிற ஒரு தோற்றமும் மனிதனுக்குரிய அம்சமும் மனிதனுக்குரிய அந்த மூளைக்கு உரிய அந்த செக்ஷன் எல்லாமே இந்த மனிதன் சொல்வதற்குரிய அவ்வளவு விஷயங்களும் 3 மாசத்துக்கு பிறகுதான் ஏற்படுதுன்றதை இன்னைக்கு கண்டுபிடிச்சு சொல்றாங்க. இது எப்படி 1400 வருஷத்துக்கு முந்தைய வாழ்ந்த ஒரு மனிதனுக்கு தெரியும்? நிச்சயமாக இது அவரா சொல்லியிருக்க முடியாது. அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய அல்லாஹ்விடமிருந்து வந்த செய்தியாகத்தான் இது இருக்க முடியும் என்பதை இந்த குர்ஆனுடைய ஒவ்வொரு இடம் அங்கங்க என்ன செய்யுது, தன்னைத்தானே நிரூபிக்கிற காட்சியை பார்க்கணும். அதே மாதிரி வந்து நம்ம நிலத்து இன்னைக்கு உள்ள யுகத்துல வந்து தண்ணியை சேமிக்கிறதுக்காக வேண்டி நிலத்தடி நீரை பத்தி பேசுறாங்க. நிலத்தடியில் நீங்க நீரை சேமிக்கணும், வீடுகள்ல எல்லாம் அந்த செட்டப் பண்ணணும், நீங்க பயிர மழை தண்ணியெல்லாம் போய் வேஸ்டா கடல்ல விட்டுறாதீங்க, ஆத்துல விட்டுறாதீங்க, உங்க வீடுகள்லயே அது மாதிரி குழாய்களை இறக்கி நிலத்தடியில நீரை சேமிச்சு வச்சுக்கிறங்க என்றெல்லாம் சொல்கிறார்கள். இந்த நிலத்தடி நீர் பற்றிய அறிவு கூட இப்பதான் ஒரு 100 வருஷத்துலாம் மனுஷனுக்கு கிடைச்சிச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தான், கடல் தண்ணி இருக்கு பாருங்க, அந்த கடல் தண்ணி தான் இந்த பூமியினால வடிகட்டப்பட்டு இந்த பக்கம் வரும்போது நல்ல தண்ணியா வந்துருது. நீங்க கிணத்துல தண்ணி வருதுல, இந்த கிணத்து தண்ணி எங்க இருந்து வருதுன்னு விஞ்ஞானிகள் 100 வருஷத்துக்கு முந்தைய சொல்லிக்கிட்டு இருந்தான்னு சொன்னா, 100 வருஷத்துக்கு முந்தைய, 200 வருஷத்துக்கு முந்தைய, 300 வருஷத்துக்கு முந்தைய, 500 வருஷத்துக்கு முந்தைய என்ன சொன்னா, பூமிக்குள்ள இப்படி தண்ணி இருக்கு. அவன் நினைச்சுக்கிட்டான், கடல் தான் இருக்குது, கடல்ல இருந்து அந்த தண்ணி மண் வழியா அந்த செய்ய அப்படியே வருது, வந்து அதை உப்பையெல்லாம் எடுத்துட்டு அது வேற மாதிரி ஃபில்டர் பண்ணி நமக்கு தருது. இப்ப கடல் தண்ணி தான் கிணத்துல கிடைக்குது, போர்ல கிடைக்குது, நிலத்தடியில இருந்து கடல் மடைன்னு சொல்றோமே அதெல்லாம் வருவதெல்லாம் எப்படித்தான் வருது, இந்த கடல்னாலதான் வருது அப்படின்னு சொல்லி ஒரு காலத்துல சொல்லிக்கிட்டு இருந்தான். பிறகு என்ன பண்ணிட்டான், இப்ப ஆராய்ச்சி பண்ணி அது இல்லைன்ட்டான். இல்லைங்கிறது நிறைய புரூப்புகள் இருக்கு. இப்ப கடல்ல நீர் மட்டும் ஒரு காலத்திலயும் குறையவே இல்லை, ஆனா சென்னையில இறங்கிட்டே போனுச்சு. கடல்ல அதே மட்டும்தான் இருக்குது. நீங்க 40 வெயில் காலத்துல என்ன செய்யணும், 40 அடியில போட்டோம், இன்னொரு 20 அடியை சேருங்கிறான். ஏன் அது வந்துட்டு இருக்க வேண்டிய அங்கே என்ன குறைஞ்சா போச்சு? அப்ப வந்து நிலத்தடியில வர்ற கிணத்து நீருக்கும் போர்ல உள்ள தண்ணீருக்கும் கடலுக்கும் சம்பந்தமே இல்லை. அப்படி சம்பந்தம் இருக்குமே ஆனால் எந்த காலத்திலும் நீங்க இறக்க தேவையில்லை. குழாயை நீங்க ஏத்தி ஏத்தி இறக்குறீங்க, அப்படின்னா அந்த தண்ணி இங்க வரல, அங்க போக அந்த மண்ணில பில்டர் பண்ணி வரும்போது வேணா சேரு சகதியை பில்டர் பண்ணுமே தவிர உப்பையுமா பில்டர் பண்ணு, உப்பையெல்லாம் பில்டர் பண்ணாது. அப்ப கடலுக்கு பக்கத்திலேயே ஊத்து தண்ணியை தோன்றான் விக்கிறான். பாட்டில போய் மெரினாக்கு பண்ணீங்கன்னா கடல்ல என்ன செய்யறான், ஊத்து தண்ணி விக்கிறான்ல, அது அங்க வந்து உப்பா இருக்கு, இங்க வந்து இருக்கு, உப்பு இல்லாம சுவையான தண்ணீர் மினரல் மாதிரி ருசியா இருக்குது, கலர் தான் ஒரு மாதிரியா இருக்கு, ஆனா அது குடிக்க கூடாது, கெமிக்கல்லாம் இருக்கிறது, சுத்தம் இல்லாத தண்ணி இருந்தாலும் ருசியா இருக்கனால வாங்கி குடிக்கிறாங்க. அப்ப கடலுக்கு பக்கத்துல வருது அந்த தண்ணி, அந்த மண்ணு தான் உங்களை ஃபில்டர் பண்ணி பிடிச்சா, உப்பையெல்லாம் எடுத்து பிடிச்சான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அப்ப வந்து இப்ப என்ன பண்றாங்கன்னு கேட்டா, நிலத்துல வர்ற நீர் பூராவுமே கடல் நீர் வந்து உள்வாங்கி வருவது அல்ல, வேற என்னது, வானத்திலிருந்து இறங்குற மழை வந்து மேல சூரியனால கொஞ்சம் எடுத்துக்கொள்ளப்படுது, பூமி அப்படியே சிலது வந்து உரிந்து கொள்ளுது, சிலது வந்து போய் கடல்ல போய் சேருது. 3 வழியில் இந்த தண்ணீர் என்னவாவது அது வந்து பயன்படுதுன்னு சொல்லி மழை தண்ணீர் தான் கீழே இறங்கி சேமிக்கப்படுது. அதனால மழை குறைய குறைய நீங்க கீழே இறக்க வேண்டியிருக்கு, மழை தண்ணீர் குறைய குறைய நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, போரை இறக்க வேண்டியிருக்கு, கிணத்துல 2 உறையை இறக்க வேண்டி இருக்கிறது. வறண்டு போன பகுதிகளில் இன்னும் ஆழம் அதிகமாக்கிட்டே போவான். 5 வருஷத்துக்கு மழை பெய்யலன்னு வைங்க, அங்க எல்லாம் அந்த கிணறுடைய 3 மடங்கு 4 மடங்கு ஆழமாக்கணும், அங்கெல்லாம் கடல் இருக்கத்தான் செய்யும். கடல் உள்ள எத்தனையோ ஏரியாக்கள்லாம் வறண்டு காஞ்சி போய் கிடக்கிற காட்சியை பாக்குறீங்க. கடற்கரை இருக்கிற பல பகுதிகளில் மழை பெய்யாமல் வறண்டு போய் தண்ணி கிடைக்காம ஆழத்துக்கு எல்லாம் தோன்றான். அப்ப கடல்ல எவ்வளவு தண்ணி இருந்தாலும் சரி அதுக்கும் எதுக்கு சம்பந்தம் கிடையாது, நிலத்தில் நீங்க அந்த தண்ணிக்கு எந்த சம்மந்தம் கிடையாது என்று சொல்லி நான் சொல்றது மேலோட்டமான ஆய்வு சொல்றேன். உள்ளெல்லாம் நுழைஞ்சு நிறைய ஆராய்ச்சி பண்ணிருக்கிறாங்க. முடிவு இதுதான். முடிவு என்ன, நிலத்தடி நீர் வந்து மழை நீரால் தான் கிடைக்கிறது தவிர கடல் நீர் உள்வாங்கி அது வடிகட்டி வருவது அல்ல. இது விஞ்ஞானிகளுடைய மறுக்க முடியாத உண்மை. அதை எல்லா அரசாங்கங்களும் உலகத்துல செயல்படுத்துறான், மழை தண்ணீரை சேமிங்க சேமிங்க, இந்த மாதிரி மழை தண்ணி வீணாக்காம உள்ள விட்டீங்கன்னா நிலத்தடி நீர் ஏறும்ங்கிறான். அது முழுசா போவதற்கு என்ன, தண்ணியில வந்து நிறைய மாசுபடுத்தோம், தரையை நம்ம மாசுபடுத்திட்டோம், பிளாஸ்டிக் அது இது மக்கி போகாத பொருள் குப்பை குளத்தெல்லாம் போட்டு பெய்யற தண்ணி கீழே போகாம நம்ம தடுத்துட்டோம். அதனால என்ன பண்றான், மாடியில மொட்டை மாடியில போய் ஏதாவது உள்ள விடுங்கடா, அதுவாது போய் சேர்த்தோம்னு சொல்லி இருக்கையாவோ போதும்,
நம்ம மண்ணு வந்து அதை வடிகட்டுற அளவுக்கு இல்லாம மண்ணை என்ன செஞ்சிருக்கிறோம், நாஸ்தி பண்ணி வச்சிருக்கிறோம். இப்படி எல்லாம் இன்னைக்கு கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, 23வது அத்தியாயத்துல 18வது வசனத்துல சொல்றான், வ அன்ஸல்னா மினஸ்ஸமாயி மாஅம் பிகத்ரின், தண்ணீரை வானத்திலிருந்து அளவோடு நாம் இறக்கி வைக்கிறோம், அஸ்கன்னாஹு ஃபில் அர்தி, அத பூமி உள்ள நாம குடியமர்த்துகிறோம். பாருங்க, விஞ்ஞானிகள் போன 100 வருஷமாக கண்டுபிடிச்ச விஷயத்த 1400 வருஷத்துக்கு எல்லாம் சொல்றான். அடே, நிலத்தடியில நீர் கிடைக்குதுன்னா நிலத்தடியில நீர் எல்லாம் கிடைக்கலடா, நான் மேலேந்து இறக்குறேன் பாரு, அதுதான் உள்ள போய் சேகரமாவது. எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க, தெளிவான வார்த்தையில் எல்லாம் சொல்றான். வியாக்கியானம் கிடையாது. வந்தல் நான் மினசமாயிமான், வானத்திலிருந்து நம்ம தண்ணீரை கதரின் அளவோடு இறக்குகிறோம், அஸ்கன்னாகும், அதை குடிய மறுத்துகிறோம். அஸ்கன்னா குடிய மறுத்துவது, பூமிக்கு உள்ளே அதை நம்ம குடியமர்த்தி வைக்கிறோம். அதை இல்லாம ஆக்கிறதுக்கு நமக்கு சக்தி இருக்கிறது. அங்க அங்க நிறுத்தினா இங்க நின்றோம், இறங்கி போயிடும். நிலத்தில் நீர் வச்சிருக்கியா, அதை போக்குவதற்கு நமக்கு என்ன இருக்கு, நமக்கு சக்தி இருக்கு. என்னதான் பாதுகாத்தாலும் அங்க சொல்லுவாங்கல்ல, எரியறதை எடுத்தா கொதிக்கிறது அடங்கிருந்து, எரியற வரவு புரிஞ்சா கொதிக்க போகுது, அங்க பிடிச்ச எல்லாம் நிப்பாட்டி விட்டாங்க, இந்த வயரை கொட்டுறது நிப்பாட்டினா இங்க சேகரிக்கிறது நின்று போயிடும். அப்ப நிலத்தடி நீர் என்பது மழையினால் தான் கிடைக்க பெறுகிறது என்று உங்களுக்கு சாதாரண விஷயமா தெரியுது. விஞ்ஞானிகளுக்கு இது ஆச்சரியமா இருக்குது. நமக்கு உங்களுக்கு கேட்கும்போது என்ன நிலத்தடி நீர் நம்ம அப்படின்னு நினைப்பீங்க நீங்க. விஞ்ஞானிகள் என்ன செய்யறாங்க, இப்படி கண்டுபிடிக்கலாம், எல்லாத்தையும் காரண காரியத்தோட தேடி பார்ப்பான். கடல் நீர்னு சொல்லிட்டு இருந்த விஞ்ஞானம் 100 வருஷமா தான் மாறுது. அப்ப 100 வருஷத்துக்கு முந்தி இது குரான் வந்திருந்தா மனுஷன் சொன்னான்னு சொல்லலாம். 1400 வருஷத்துக்கு முந்தி சொன்ன இது மனுஷன் சொல்ல அந்த காலம் சொல்லவே முடியாது. எந்த ஒரு மனிதனாலும் இதை சொல்லவே முடியாது என்பதை நம்ம தெரிந்து கொள்கிறோம். இப்படி ஒரு அதிசயத்தை பார்க்கிறோம். அதே மாதிரி நம்ம வந்து இந்த பால் உற்பத்தியை பத்தி திருக்குறான் பேசுகிறது. பால் இருக்கல, மனிதன் சுரக்கிற பாலா இருந்தாலும் சரி, ஆடு மாடு மிருகங்கள்ல இருந்து வரக்கூடிய பாலா இருந்தாலும் சரி, ரத்தத்தில இருந்துதான் பால் உற்பத்தி ஆகுது என்பதுதான் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் மனிதனுடைய முடிவாக இருந்தது. அதாவது ரத்தம் இருக்குல்ல, ரத்தத்துக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னது, பாலு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அதை முதல்ல ரத்தமாகி அந்த ரத்தம் என்ன செய்யுது, அந்த மடியில மடுவுல பால் சுரப்பதற்குரிய இதெல்லாம் அந்த இதெல்லாம் அங்கதான் வச்சிருக்கிறான். அல்ல, அந்த இடத்துக்கு போய் என்ன செய்யுது, ரத்தம் பாலாக மாறுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்தான். இப்ப இன்னும் டீப் ஆராய்ச்சி பண்ணும் பொழுது ரத்தத்துக்கு அடுத்த ஸ்டேஜ் பால் கிடையாது, இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறான். ரத்தத்துக்கு அடுத்து ரத்தம் என்ன செய்வது இல்ல, பாலாக அது மாறுவதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன கண்டுபிடிச்சிருக்கிறான்னு கேட்டா, சாப்பிடுற உணவு அது வந்து அரைக்கப்பட்டு ஒரு கூலான ஒரு நிலையில இருக்கும்ல, அந்த கூலான நிலையில இருந்துதான் ஒரு ஒரு பக்கம் வந்து அது ரத்தமா மாறுது. ரத்தமா எடுத்துக்கொள்ள அந்த கூழ் தான் அரைக்கப்பட்ட உணவு கூழ். அது உணவு கூழுங்கிறத மலம்னு சொல்லலாம், வெளியே வந்தா மலம் வழங்குதா, உள்ளுக்க இருந்தா என்னது, உணவுடைய அரைக்கப்பட்ட கூழ்னு சொல்லிக்கிற வேண்டியதான். உணவை நம்ம சாப்பிட்டு அரைக்கப்பட்டு இருக்கும்ல, அந்த மலக்குடலுக்கு போறதுக்கு முன்னாடி கூழ் இருக்கும்ல, அந்த உணவு கூழ்ல இருந்துதான் என்ன வருதுதான், ஒரு பக்கம் அது சாணியாக சிலது பிரிஞ்சிருது, இன்னொரு பக்கம் வந்து ரத்தமாக சிலது அதுல இருந்து பிரிகிறது. இந்த ரெண்டுக்கு நடுவுல உள்ள அந்த அந்த கூழ்ல இருந்து டைரக்டாகத்தான் பால் சுரக்கிறது. ரத்தம்ல ஆகுறதுல உணவு கூழ்ல இருந்து 3 ஆற்றல்கள் வெளிப்படுது. அந்த உணவு அரைக்கப்பட்ட கூழ்ல இருந்து சில நரம்புகள் உறிஞ்சிகள் வந்து என்ன செய்யும், அதனுடைய சத்தை எடுத்து ரத்தமா மாத்தும். சில உறிஞ்சுகள் வந்து என்ன செய்யும்னா அதை பாலா மாத்தும். அது வந்து பெண்களுக்கு மட்டும், பெண் இனத்துக்கு மட்டும் இருக்கும். ஆடு மாடு கறந்த கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த உறிஞ்சுகள் தனியா ஸ்பெஷலா வச்சிருப்போம். அது அந்த உணவு குழாயில் அந்த உணவுலயே டைரக்டா என்ன செய்யும், எடுத்துக்கிட்டு போய் அதை பாலா மாத்துறது வேற, அதை ரத்தமா மாத்துறதுங்கிறது அது வேற, அது வேற நரம்புகள், பாலா மாத்துறது அது வேற, இது ரெண்டுமே இதுல இருந்து உண்டாவது. அது வேற செக்ஷன், இது வேற செக்ஷன், அதிலிருந்து இது வந்தது இல்லை, ரத்தத்தில் இருந்து பால் வருவது இல்லை என்பதை இப்ப கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அப்ப இது வந்து ரொம்ப டீப்பான ஒரு விஷயம், இது ரொம்ப விவரமா படம் போட்டு காட்டி விளக்குற ஒரு விஷயம். இருந்தாலும் இப்படி சொல்றான், ரத்தத்திலிருந்து பால் வருவது இல்லை, ரத்தம் எங்க இருந்து உண்டாவதோ அங்கே இருந்துதான் பாலும் தனியா உண்டாவது. ரத்தம் எங்கிருந்து உற்பத்தி செய்யப்படுது என்றால், அரைக்கப்பட்ட உணவு கூழ்கள் இருக்குல்ல, அந்த கூழ்ல இருந்து ரத்தம் என்ன செய்யப்படுது, அதற்கான உறிஞ்சிகள் மூலமாக உறிஞ்சப்பட்டு அது ரத்தமா மாற்றப்படுகிறது. அதே மாதிரி இந்த உணவுல இருந்து பாலுக்கு தேவையான விஷயங்களை தனியா உறிஞ்சிக்கிட்டு போய் அதுல இருந்துதான் பாலை ரெடி பண்ணதுன்னு சொல்லி இப்ப கண்டுபிடிக்கிறாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, ஒயின்னலக்கும் 16வது சூராவுல 66வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான், ஒயின்னலக்கும் அன்னாமில் ஐவரத்தன், கால்நடைகள்ல உங்களுக்கு ஒரு பெரிய பாடம் இருக்கிறது, படிப்பினை இருக்கிறது, நுஸ்கைக்கும் இம்மாபு குத்துணிகா, அதனுடைய வயிறுகளில் உள்ள சரக்கை உங்களுக்கு நம்ம பருகச் செய்கிறோம்,
அந்த வயிற்றுக்கு உள்ள இருந்து என்ன செய்யணும் உங்களுக்கு பாலத்தான் சொல்லி காட்டுறான். அது எதுக்கு இடையில பருக செய்கிறோம் என்றால், மின்பைனி பருசின் தமின், இரத்தத்திற்கும் சாணத்திற்கும் இடைப்பட்ட பொருளில் இருந்து. இவ்வளவு அழகான வார்த்தைன்னு பாருங்க, இரத்தத்திற்கும் சாணமா போறது இருக்குல்ல, அதுக்கும் இடைப்பட்ட பொருள் என்ன? அரைக்கப்பட்ட கூழ். இந்த உணவை சாப்பிடுறோம்லங்க, உணவை சாப்பிட்டு அரைச்சி கூழாக்கி வச்சிருக்குது, அந்த கூழ் தான் பின்னாடி சாணியா போக போறது. எப்ப சாணியா போவேன்? இதுல உள்ள சத்துக்கள்லாம் உறிஞ்சவன, இந்த அரைக்கப்பட்ட கூழ்ல உள்ள ரத்தத்தை எடுத்துட்டோம்னு சொன்னா அதுல உள்ள சத்துக்கள் எல்லாம் உறிஞ்சிருச்சுன்னு சொன்னா சக்கையை தனியா வெளியே தள்ளிரும். அப்ப வந்து அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, சாணியாக மாறுவதற்கு முந்திய நிலைமை, இரத்தமாக மாறுவதற்கு முந்திய நிலைமை, அதான் அரைக்கப்பட்ட கூழ். ரெண்டுக்கும் அல்லாஹ் எப்படி வார்த்தையை பயன்படுத்துறான்னு பாருங்க. மின்பைனி ஃபர்தின் வ தமின், இரத்தத்திற்கும் சாணத்திற்கும் இடைப்பட்ட பொருளில் இருந்து. இரத்தத்திற்கும் சாணத்திற்கும் இடைப்பட்ட பொருள் வழங்குதா உங்களுக்கு? எந்த பொருள் இரத்தமாக இப்படி மாறப்போகிறதோ, எந்த பொருள் இந்த பக்கம் சாணமாக மாறப்போகிறதோ, அந்த பொருளிலிருந்து தான் உங்களுக்கு எது கிடைக்கிறது? பால் கிடைக்கிறது. இரத்தத்திலிருந்து கிடைக்கல, மூணு கனெக்ஷனால பிரிக்கலாம். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, சாணம் ரத்தம், ரத்தம் பால். நேர் ஹோட்டல கொண்டு வந்தாங்க இவன், இது இது உணவு, அரைக்கப்பட்ட உணவு, கழிவுலாம் சாணம், இங்கிட்டு ரத்தமா மாறிடுச்சு, ரத்தத்துக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னது? பால். அப்படி சொன்னான் அல்லாஹ் என்ன பண்றான்? நேர் ஹோடு இல்லைன்றான், முக்கோணம் அல்லாஹ். அட, அரைக்கப்பட்ட கூழு, இந்த பக்கம் வந்து சாணம், இந்த பக்கம் ரத்தம், அந்த கூழ்ல இருந்துதான் பால். அல்ல என்ன செய்யறா? மூணு கூட போடுறான், தீய பரட்டி போடுறான். தீ இங்கிலீஷ் பத்தியெல்லாம் தீங்கிறத பரட்டி போட்டு, இது சாணம், இது ரத்தம், இது பால். இந்த ஒரு மூலத்திலிருந்து தான் மூணு வருதே தவிர, இது இன்னொரு பொருளா உருவாகி அதுல இருந்து வரல, டைரக்டா உணவுல இருந்து உங்களுக்கு என்ன செய்யறது? அது மாற்றப்படுதுன்றது அல்ல தெளிவான வார்த்தைகளுக்கு சொல்றான். லபனன் ஹாலிசன், தூய்மையான பாலை, சாண அதாவது சாணத்திற்கும் ரத்தத்திற்கும் இடைப்பட்ட நிலையிலிருந்து உங்களுக்கு நாம உருவாக்கி தருகிறோம். இது எப்படி சொல்ல முடியும்? இது சொல்லும் போது நிறைய பேருக்கு விளங்காது, விஞ்ஞானிகள் அறிஞர்களுக்கு விளங்கும், நான் சொல்லுவது எவ்வளவு பேருக்கு விளங்கும்னு சொல்ல முடியாது. அவங்க ஆராய்ச்சி பண்ணி செய்யணும், வியந்து போறான், இது எப்படி இதை வந்து மனசு சொல்லையாவே, எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குங்கிறான். அப்ப 16வது சூராவில் 66வது வசனத்துல எல்லாம் சொல்லி காட்டுகிறான், இந்த பால் எங்கிருந்து எப்படி உற்பத்தி ஆகுதுன்னு, இது எப்படி வந்து அன்னைக்கு சொல்ல யோசிச்சு பாருங்க. மிருகத்தினுடைய உடலுக்குள்ள ஏற்படக்கூடிய இந்த மாற்றங்களை எல்லாம், உள்ளுக்குள்ள போய் மாற்றங்கள், பெரிய பெரிய சோதனைகளுக்கு பிறகுதான் இதெல்லாம் கண்டுபிடிக்க இயலும். சும்மா மேம்போக்க அப்படி ஊகிச்சு எல்லாம் சொல்ல முடியாது. எந்த ஒரு ஊகத்திலையும் தென்படாத ஒரு விஷயத்தை உள்ள நுழைஞ்சு போய் பார்த்துட்டு வந்த மாதிரி சொல்வதாக இருந்தால், இதை எவன் வந்து படைச்சனவன் தானே சொல்ல முடியும்? யார் இந்த பாலை படைச்சானோ, அந்த மிருகங்களை படைச்சானோ, யார் அதுக்குள்ள அந்த ஆற்றலை வைத்தானோ, அவனுக்கு தான் அதை சொல்ல முடியும். அப்ப இங்க வியப்புக்கு போயிருந்தா, இது மனுஷனுடைய வார்த்தை இல்ல, இது கண்டிப்பா இதெல்லாம் அல்லாதான் சொல்லிருக்கணும், இதெல்லாம் அங்கங்க அல்லா சொல்லி வச்சிருக்கான். அதுக்கடையில் நிறைய அறிவுரைகள் போதனைகள், நம்ம ஒரு விஷயத்த நீ தெரிஞ்சுக்கிறேன் இதெல்லாம் இப்படி பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுல உள்ள கட்டளையை பேணலன்னா அப்புறம் நீ என்ன அல்லாவுடைய வேதம் நம்புற? அல்லாவுடைய வேதம் நம்புறது எப்படி நம்பனு? நம்ம என்ன செய்யறோம்? என்ன இது முடிதா குரான? குரான்ல சொல்ற போதனைகள்லாம் என்ன? வரதட்சணை வாங்காதுன்னு சொன்னதுல, இது அல்லாஹ் தான் சொல்றான், நீ ரம்பணுமா இல்லையா? அல்லா சொன்னா எப்படி செய்யணும்னு நினைக்கணுமா இல்லையா? திருடக்கூடாது, போய் சொல்லக்கூடாது, பித்திராடம் பண்ணக்கூடாது, ஏமாத்தக்கூடாது, வட்டி வாங்கக்கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாது, எல்லா விஷயத்தையும் நான் தானே சொல்லுது. அப்ப இதுக்கு மட்டும் இப்படி பார்த்து கேட்டுவிட்டு அதுக்கு வரும்போது என்ன சரி வருமாது? அப்ப நம்ம நம்பலன்னு அர்த்தம். அப்ப குரான் அல்லாஹ்வுடைய வேதம் நம்புவது எதுக்குன்னு கேட்டா, இதை வைத்து இது அல்லாஹ் சொல்றான் என்று நீங்கள் நம்பி விட்டால் உங்க வாழ்க்கை வேற மாதிரி மாறணும். நெசமா அல்லாஹ் சொல்றான்னு நம்பின பிறகு நீ எப்படி மாறுவ? அப்ப குரான்ல சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு போதனைகளையும் இது அல்லாஹ் தான் சொல்றான்னு நம்புற மாதிரி அதையும் நம்பணும்ல? அதை நம்புறதுக்கு தான் இதே அல்லாஹ் சொல்றான். விஞ்ஞான பாடம் நடத்திருக்க அல்லாஹ் ரசூல அனுப்புனா, அதை நீங்க கண்டுபிடிச்சிக்கிறாங்களே. விஞ்ஞான பாடத்தை நடத்திற்கு முகமது சல்லாஸ் அனுப்பல, நம்ம ஒழுங்கான மனுஷனா வாழ்வதற்கு தான் அனுப்புனா. போதனை தான் முக்கியம், அந்த முக்கியமான மேட்டரை ப்ரூவ் பண்றது தான் இதெல்லாம். இதெல்லாம் கண்டிப்பா அல்லாஹ் சொல்றான், அந்த புருவை வைத்துக் கொண்டு அதுக்கு நீங்க போயிருந்து நேற்று அதுதான் குரானை வந்து மதிக்கிறது சரியான முறை என்ன? தினம் குரானை படிக்கணும், அதுல உள்ள என்ன விஷயத்தை சொன்னாலும் நம்ம முன்னாடி நின்று கொண்டு அல்லாஹ் பேசினால் எப்படி அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்களோ அப்படி கொடுக்கணும். அல்லாவே உங்கள்ட்ட காதுல வந்து சொன்னால் எப்படி அதை எடுத்துக்கொள்ளுவீங்க? அல்லாதான் சொல்றாங்க, கன்ஃபார்மாச்சுல, இவ்வளவு ஆதாரங்களை கொண்டு நிரூபிக்கிறோம்ல. அப்ப அல்லாதான் சொல்றான் என்பது சந்தேகத்துக்கிடம் இல்லாமல் நிரூபணமாகிவிட்டால் நம்ம வாழ்க்கை அப்படியே மாறிடுது. சஹுர் ரமலான் அல்லது உன்சிலபிகள் குரான், அப்பதான் சொல்றான் இந்த ரமலான் மாசத்துல குரான் அருளப்பட்டது, அது மக்களுக்கு நேர் வழி காட்டும், தெளிவாக காட்டும். அதுக்குதான் அந்த நோன்பு உங்களை வைக்க சொல்லி இருக்குது,
அப்படியெல்லாம் அல்லாஹ் குர்ஆனை சொல்லும் பொழுது அதை நேர்வழிக்கு எப்படி பயன்படுத்துறது, விஞ்ஞானத்துக்கு பயன்படுத்துறதுங்கிற ஒரு சின்ன லட்சத்துல ஒரு பங்குதான் இருக்க வேண்டும். அதை நேர்வழிக்கு பயன்படுத்துவதுதான் லட்சம் பங்கு மீதி உள்ள பங்குலாம் என்ன இருக்குன்னு நேர்வழிக்கு எப்படி பயன்படுத்து, நல்லவனா வாழ்வதற்கு இந்த குர்ஆனை எப்படி நம்ம கொண்டு போறது என்பதை நம்ம கவனம் செலுத்த வேண்டும். அதுக்குதான் இந்த மேட்டருங்கிற விளங்கிருந்தேன். அடுத்து என்ன ஒரு விஷயம் கேட்டா, இப்ப இந்த விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த முக்கியமான அடுத்த விஷயம் என்ன, இப்ப ஆணு பெண் ஜோடி எல்லாத்திலும் இருக்கிறது, இதெல்லாம் மனுஷன் வந்து அந்த காலத்துல விளங்கி வச்சிருந்தான், விளங்கி வச்ச கண்ணால பாக்கறான்ல. இது வந்து ரசுல்லா வந்துதான் சொல்லணும் என்றோ, இந்த 20வது நூற்றாண்டு கண்டுபிடிப்புலாம் கிடையாது, முதல் மனுஷனுக்கே வந்துருச்சு. ஒரு ஜோடியை படைச்சு அவரே தடுமாறி போயிட்டாரு. அப்ப உயிரினங்கள்ல வந்து ஆம்பளை பொம்பளை இருக்கிறது, ஆடு மாடுகள்ல இருக்கிறது, மற்ற பறவைகள்ல இருக்கிறது, மீன்கள்ல இருக்கிறது, எல்லாமே மனுஷனுக்கு தெரிஞ்ச விஷயம். இது வந்து எந்த ஒரு விஞ்ஞானியும் சொல்ல வேண்டியது இல்ல, இந்த நவீன காலத்துல கண்டுபிடிக்க வேண்டியது இல்ல. ஆனால் இன்னும் பல விஷயங்கள்ல தாவரங்கள்ல எல்லாம் ஆணு பண்ணி இருக்குங்கிற விஷயங்கள் எல்லாம் பின்னாடி கண்டுபிடிக்கப்படுது. இப்ப என்ன பண்றான், மனுஷன்ல மட்டும் ஆணு பண்ணி இல்லடா, ஆடு மாடுகள்ல மட்டும் ஆணு பெண் கிடையாது, தாவரங்கள்ல கூட என்ன இருக்குது, ஆணு பெண் இருக்குது, எல்லாத்துலயுமே வந்து ஜோடி இருக்கத்தான் செய்கிறதுங்கிறத இப்ப முடிவு பண்ணிட்டான். ஆணு பெண்ணை விட்டு தள்ளுங்க, தாவரங்களை விட்டு தள்ளுங்க, இந்த இதுல இருந்து ஒரு துகளை எடுக்கிறீங்க, இதுல ஆணு பெண் இருக்கா இல்லையா, இருக்குது இருக்குதுன்னு செய்யுது. இதை உடைச்சுக்கிட்டே போனா ஒரு அணு வரும்னு சொன்னோம், அணுவுக்குள்ள உடைச்சுக்கிட்டே உள்ள போனீங்கன்னா என்ன இருக்கு, அதுல வந்து அணுவுடைய ரெண்டு சக்தி இருக்கு. அப்ப அதுல ரெண்டு சக்தி இருந்தா அணு இருந்து செயல்பட்டு இருக்கிறது, எலக்ட்ரான் இருக்குது, புரோட்டான் இருக்கா இல்லையா, ரெண்டு அணுதான, ஒன்று பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் அணுதான் இருக்கிறது, கோடிக்கணக்கான அணுக்களுடைய தொகுப்பு தானே நம்ம. அடே, நம்ம முழுசா எந்த ஒரு பொருளை எடுத்துக்கொண்டாலும் அதுல அணுத்துகள்கள் இருக்கிறது, அந்த அணுத்துகளுக்குள்ள ரெண்டு அணு இருக்கா இல்லையா, ஜோடி இருக்கா இல்லையா. அப்ப எதுல ஜோடி இல்ல, எதை வேண்டாம கொண்டு வா, ஆம்பளை பொம்பளை இல்லங்கிற மாதிரி சில ஜீவன் எல்லாம் கூட இருக்கிறது, அமீபா மாதிரி, அதாவது தனக்குத்தானே உருவாக்கணும், ஆணும் பெண்ணு சேர்ந்து உற்பத்தி ஆகாது, அப்படி இல்லாத ஜீவன்கள்லாம் இருக்கிறது. அது ரெண்டு அறுத்து போட்டா ரெண்டு ஜீவன் ஆகிக்கிறோம், மூணு அறுத்து போட்டா மூணு உயிர் ஆகிக்கிறோம், எனக்குதா அது கற்பறையும் கிடையாது, ஆண் பெண்ணுடைய அந்த அணுகணும் ஒண்ணுமே கிடையாது. சில உயிரினங்கள் இருக்கிறது அது பெருசா இருக்கிறதுக்கு ஒரு உயிரினமா இருக்கு, கத்தியால ரெண்டு அறுத்து போட்டீங்கன்னா ரெண்டு ஆகிக்கிறோம், அது தனியா செயல்படும், இது தனியா செயல்படும், இதுல எங்க ஆம்பளை பொம்பளை சில பேர் கேட்பாங்க, அதுல வேண்டாம் ஆம்பளை பொம்பளை அம்சம் இல்லாம இருக்கலாம், அதுல உள்ள அணு எடுத்துக்கிட்டு வா, அதுல உள்ள ஒரு அணுவை எடு, அதுக்குள்ள போய் பாரு, அதுல ஜோடி இருக்குமா இல்லையா. அப்ப வந்து எல்லாத்துலயும் ஜோடி, கரண்ட் எடுத்தா கூட பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கா இல்லையா, எல்லாமே என்ன இருக்கு, அதாவது நேர் மின் இருக்குது எதிர் மின் சொல்றான் பாருங்களேன், அப்ப நேர் மின்சாரம் இருக்கு எதிர் மின்சாரம் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு அணு துகள்கள்ல என்ன இருக்குது, ஜோடியுடைய கலவைதான். உலகத்துடைய எல்லா பொருள்களுமே எதனுடைய கலவை, ஜோடி, எதை கொண்டாலும் கொண்டு வாங்க ஜோடி இருக்கு, ஏன் அதுல அணு இருக்கும், எந்த ஒரு அணுவாக இருந்தாலும் அந்த அணுவுக்குள்ள என்ன இருக்கு, எலக்ட்ரானும் இருக்கும் புரோட்டானும் இருக்கும், ஒவ்வொரு ஒரு எலக்ட்ரான் ஒரு புரோட்டான் இருக்கும், ரெண்டு எலக்ட்ரான் ரெண்டு புரோட்டான் இருக்கும், மூணு எலக்ட்ரான் மூணு புரோட்டானும் இருக்கும், அப்படி ஜோடி ஜோடியா தானே இருக்கிறது. இரும்புல கூட 26 இருக்குன்னு சொன்னோம்ல, 26 எலக்ட்ரான் 26 புரோட்டான் இருக்கா இல்லையா. அப்ப எல்லாமே ஜோடி ஜோடியா என்ன செய்யறான், ஒரு எலக்ட்ரான வைத்து புரோட்டான் சுத்திக்கிட்டே வரும், அந்த மாதிரி என்ன செஞ்சிருக்கிறான் அல்ல, எல்லாத்தையும் அந்த சுத்திக்கிட்டே இருக்கிறதா அந்த பொருளா இருந்துகிட்டு இருக்கிறது. இதெல்லாம் ரொம்ப டீப்பான விஷயம், அணு விஷயங்கள் நிறைய பேருக்கு புரியாது, ஆனா விஞ்ஞானி என்ன சொல்றான்னு மட்டும் தெரிஞ்சுக்கிறங்க, என்ன சொல்றான், எல்லாம் ஜோடி, எந்த ஒரு அணுவும் ஜோடியாகத்தான் இருக்கிறதுங்கிறத என்ன செய்யறான் இப்ப ஆராய்ச்சி பண்ணி சொல்றான். இப்ப பாருங்க குர்ஆன் என்ன சொல்லுது பாருங்க, முதல்ல தாவரத்துல ஜோடிக்கிறான்ல, எப்படி சொல்றான், 26வது சூரா 7வது வசனம், 31வது சூரா 10வது வசனம், 50வது சூரா 7வது வசனத்துல சொல்லி காட்டுகிறான், 54 மின்குலி சௌஜின் கரீம், கண்ணியமான ஒவ்வொரு ஜோடிகளையும் அதுல இருந்து நம்ம முளைக்க செய்கிறோம், முளைக்க செய்வதில் ஜோடி இருக்குன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதுக்கப்புறம் எல்லாம் என்ன சொல்றான்னு கேட்டா, ஓ மின் குள்ளி செய்யின் கலக்கனா சௌஜைனி, ஒவ்வொன்றிலிருந்தும் ஜோடியை படைச்சிருக்கிறோம், எது எதை வேண்டாம் கொண்டு ஜோடியை காட்டுறாங்க, தெரியுமில படைச்சவனே சொல்றான், நான் படைச்சேங்கிறான், ஒவ்வொரு பொருளில் இருந்தும் ஜோடிகளை படைத்திருக்கிறோம், அல்லக்கும் ததக்கரும், நீங்கள் சிந்திப்பதற்காக, சிந்திச்சு பாடுற அந்த அணு விஷயத்தை நமக்கு தான் எல்லாம் சொன்னான், நம்ம விட்டதுனால அவங்க போய் அமெரிக்கா எடுத்துட்டு போயிட்டான், இந்த அணு அணுவை பிளந்து உள்ள ஆற்றல கண்டுபிடிக்க கூடியத நமக்கு தான் எல்லாம் சொன்னான், சிந்திச்சு பாருண்டு, எல்லாத்திலும் இந்த ஜோடியை கண்டுபிடிச்சவன அணுசக்தி மனுஷன் கண்டுபிடிக்கிறான், மின்குள்ளி செய்யில் கலக்கனா சௌஜைனி, ஒவ்வொரு பொருளை இருந்தும் ஜோடியை படைத்திருக்கிறோம், அல்லக்கும் ததக்கரும், 51வது சூராவில் 49வது சூரா, ஒவ்வொரு பொருளும் மனுஷன் உயிரெல்லாம் பிரிக்கல, தாவரங்கள் நிறுத்தல, ஏதோ ஒரு மணல் துகளை கொண்டு வா, அதுல இருக்கு ஜோடி, அதுல இருக்கிற அணுவை ரெண்டு இருக்கு, அதுல அதுல உள்ள அணுவை பிரிச்சுக்கிட்டு போய் உள்ள உள்ள உடைச்சு பாரு, பாத்தீங்கன்னா ரெண்டு சக்தியில இருக்கும் நல்லா சொல்லி காட்டுறான்.
அதே மாதிரி 36வது சூராவில் 36வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யாசின்ல, சுபஹான அல்லதி கலக்கல் அஸ்வாஜ குல்லஹா, எல்லா ஜோடிகளையும் அவன் படைத்தவன், தூய்மையானவன், எதுல இருந்தெல்லாம் படைத்திருக்கிறான் பாருங்க. சும்மா அற்புதமான வார்த்தை, என்ன வார்த்தை போடுறான், மிம்மா தும்பித்துல் அர்து, பூமியில முளைக்குமே அதுல இருந்தும் ஜோடியை படைத்திருக்கிறேன், அம்புசிகம் இவர்களில் இருந்தும், மனிதர்களாகிய இவர்களில் இருந்தும் ஜோடியை படைத்திருக்கிறேன், எதை இவர்கள் அறியாமல் இருக்கிறார்களோ அதுலையும் ஜோடியை படைத்திருக்கிறேன். அழகான வார்த்தை பாருங்க, அடே தாவரத்திலையும் ஜோடியை படைச்சிருக்கிறேன், ஒன்னிலையும் ஜோடியை படைச்சிருக்கிறேன், நீ விளங்காம இருக்கிறிய, அதான் இது விளங்கினாங்க, அந்த காலத்துல விளங்காம இருந்தாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான், இவர்கள் எதை இப்போது விளங்காமல் இருக்கிறார்களோ அதுலையும் ஜோடியை படைத்திருக்கிறேன். இப்ப விளங்கி சொல்றான், ஆமா எதுல எதுவுமே ஜோடியிலிருந்து தப்பிச்சது கிடையாது, ஜோடிக்கு அப்பாற்பட்டு ஒரு பொருளை நீங்க காட்டவே இல்லை, எந்த பொருளை எடுத்துக்கிட்டாலும் அதை துண்டு துண்டாக பிரித்து போனீர்களே ஆனால் அதனுடைய கடைசி துகள் இருக்குல்ல அந்த துகளில் வந்து நிற்கும், அந்த துகளை எடுத்து உள்ள உடைச்சு பார்த்தீர்களே ஆனால், சக்தியை பார்த்தீர்களே ஆனால் அதுல ரெண்டு சக்தி இருந்து செயல்படும், அந்த ரெண்டு சக்தியும் சுத்தி வரக்கூடிய சக்தியும் இயங்கக்கூடிய ரெண்டு சக்தியும் சேர்ந்துதான் அந்த அணு, அந்த அணுடைய எண்ணிக்கைக்கு தகுந்தவாறு தான் அந்த பொருள் என்ன செய்யப்படுது, தீர்மானிக்கப்படுதுன்னு சொல்றதை பார்த்து அப்படி வியந்து போயிடுறோம். அப்ப வந்து இது எப்படி மனுஷன் சொல்ல முடியும், உனக்கு தெரியாதலையும் ஜோடி இருக்குன்னு எப்படி சொல்ல இயலும்னு கேட்கிறேன், மனுஷன் சொல்ல இயலுமா, அவ்வளவு அற்புதமாக அல்லாஹ் சொல்வதை பார்த்து இது இறைவேதன் அப்படி நம்ம வியப்புக்கு மேல போய்கிட்டே இருக்கிறோம், கண்டிப்பா இது மனுஷன் சொன்னதா இருக்கவே முடியாது. அதே மாதிரி பல தடவை உங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியா இருந்தாலும் இந்த தொகுப்புலையும் அதை கொண்டு வரணுங்கிறதுக்காக வேண்டி, இப்ப தேன் வந்து உற்பத்தி ஆகுறது, தேனை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தான் மனுஷன், தேனீக்கள் வந்து பூக்கள்ல போய் உட்காருது, அதை உறிஞ்சிக்கிட்டு வருது, உறிஞ்சிக்கிட்டு வந்து அதை ஒரு ஊத்திடுறது, ஏதாவது இங்க் பில்லர்ல இங்க் எடுப்போம்ல, இங்க் பில்லர்ல அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு வந்து அது பேனாவில் ஊத்துற மாதிரி ஊத்திடுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த காலத்துல எல்லாம். தேனை எப்படா உற்பத்தி ஆகுதுன்னு கேட்டா, அது பூக்கள்ல வண்டு வண்ண பூக்கள்ல போய் என்ன செய்யும், தேனி உட்காரும், உட்கார்ந்த அளவு உள்ள குளுக்கோஸ் அப்படி உறிஞ்சிக்கிட்டு வரும், உறிஞ்சிக்கிட்டு வந்து கூட்டில் கொண்டே போடும், அந்த கூட்டில் உட்கார்ந்து என்ன செய்யணும், தேனாகது ஃபார்ம் ஆயிரும். ஏறக்குறைய இவன் சொன்னது என்னன்னா, அந்த கூட்டில் தான் ஃபார்ம் ஆகக்கூடிய விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தான். இவன் என்ன சொல்லிட்டு இருந்தான்னு கேட்டா, அது குளுக்கோஸ் தானே உரியும், பூவில் தேனா இருக்குது, தேன் கிடையாது, குளுக்கோஸ் தான் இருக்கிறது, குளுக்கோஸை உறிஞ்சிக்கிட்டு வருது, குளுக்கோஸை கொண்டாந்து எதில் கொட்டுது, அந்த தேன் அடை இருக்குல்ல கூடு அதில் கொண்டே கொட்டுது, அதுக்குள்ளதான் என்னமோ பெரிய ரசாயன மாற்றம் ஏற்பட்டு தேனாக மாறுதுன்னு சொல்லி, அது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும், 60 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இப்படித்தான் மனிதர்கள் என்ன செஞ்சாங்க, நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப என்ன பண்ணிட்டான், தேனிய எடுத்து ஆய்வு பண்றான், தேனியுடைய வாழ்க்கை முறை அதெல்லாம் ஒரு தனி ஒரு அதிசயம், அற்புதம், அதையே ஒரு நாள் கூட பேசலாம், அவ்வளவு அதிசயமான ஒரு ஜீவன் அது. அது அது நமக்கு டாபிக் இல்ல, டாபிக் என்னன்னு கேட்டா, இந்த தேனை எப்படி உற்பத்தி ஆகுது அதை மட்டும் அவன் பாக்குறான், பாக்குறான் எப்படி பாக்குறான்னு கேட்டா, தேனி எடுத்து பல வகையில பெருசுபடுத்தி பல வகையில சோதனைப்படுத்தி பார்த்தான்னு சொன்னா, அதுக்கு பல தேனை வந்து சாப்பிடத்தான் செய்யுது, தேனீக்கள் வந்து பூக்கள்ல உள்ள குளுக்கோஸ் என்ன செய்யல, உறிஞ்சி வாயில வச்சுக்கிட்டு வரல, அதனுடைய பசிக்கு சாப்பிடுது, நல்லா விளங்கிக்கிறது, என்ன செய்யுது, அதனுடைய பசிக்காக வேண்டி பூக்கள்ல உட்கார்ந்து அது உள்ள கொண்டு போய் சாப்பிடுறது, சாப்பிட்டது என்ன செய்யணும், கழிவாகணும்ல, அதுக்கெல்லாம் என்ன பண்றான்னு கேட்டா, அதுக்கு மாத்திரம் வந்து நம்ம மனிதனுக்கு மற்ற ஜீவன்களுக்கு எல்லாம் என்ன இருக்குது, ரெண்டு வழியெல்லாம் வச்சிருக்கிறான், அதாவது சிறுநீர் வழியா அதுக்கு ஒரு வழியை வச்சிருக்கிறான், மலம் வெளியாவதற்கு ஒரு வழியை வச்சிருக்கிறான், அந்த மாதிரி ரெண்டு பாதையெல்லாம் வச்சிருக்கான் இல்லையா, அதுக்கெல்லாம் என்ன பண்ணிருக்கான், மூணு பாதையை வச்சிருக்கிறான், இல்ல தேனிக்கு மட்டும் வச்சிருக்கிறான், மூணு வச்சிருக்கிறான். இதை இந்த மாதிரி குளுக்கோஸ்களை இதை சாப்பிடும் பொழுது அதுல இருந்து மலம் ஒரு பக்கம் தனியா போய்விடுகிறது, இன்னொரு பக்கம் வந்து இந்த இதுக்குண்ட அந்த உள்ள குளுக்கோஸ் தேனாக மாறுற மிஷின் உள்ள இருக்குது, தேனாக மாறுற மிஷின் எங்க இருக்குது, தேனீக்களுடைய வயிற்றுக்குள்ள தான் இருக்குது, தேனீக்கள் அந்த சின்ன ஜீவனுக்குள்ள அதுக்குள்ள சில ரசாயன மாற்றங்கள் ஏற்படுது, நம்ம உடம்புல ரசாயன மாற்றம் ஏற்படுதுல, இது பெருசா முழிக்கிற விஷயமே இல்ல, நீங்க வந்து அரிசி பருப்பு மிளகா மல்லின்னு போட்டு கரைக்கிறீங்கள, அதை சும்மா கரைச்சி விட்டு பாருங்க, நாத்த அடிக்குதா, அது உள்ள போனா நீங்க நாத்த அடிக்குது, இங்க வேலை வேற வேலை நடக்குது விளங்குதுல உங்களுக்கு, நீங்க திங்கிற அவ்வளவு சாமானே மிக்சில போட்டு அடிச்சு வச்சா நார்மா, நீங்க என்ன தண்ணிக்கு சாப்பிட்டீங்க, சகருக்கோ மத்தியானமா சாப்பிட்டீங்களோ அது எல்லாத்திலயும் மிக்சில போட்டு அரைச்சி அப்படி உருட்டி ரெண்டு நாள் கூட வைங்களேன், அது ஒண்ணும் செய்ய சளிச்சு போன வாசம் தான் வரும், இங்க போனா என்ன பண்ணுது, உள்ள அதே சாமான் உள்ள போன உடனே அதுல இருந்து வரக்கூடிய அது சரக்க வேலை மாதிரி வருதா இல்லையா, அதுல வந்து உள்ளுக்குள்ள அப்படி ரசாயன வேலைகள்லாம் நடக்கிறது, என்ன சிலது பிரிச்சு எடுக்குது, அதுல உள்ள சில விஷயங்களை மிக்சில கரைச்சது பிரிச்சுனா எடுக்காது, உள்ளுக்குள்ள போனது என்ன செய்யும்,
அது ரத்தத்தை தனியாக எடுத்துக்கிறோம், குளுக்கோஸ் தனியாக எடுத்துரும், அதில் உள்ள சில நல்ல விஷயங்கள்லாம் எடுக்கப்பட்ட பிறகு அது வேற மாதிரி மாறி போய்கிறது. அந்த மாதிரி இந்த குளுக்கோஸ் உள்ள போன பிறகு அதிலிருந்து எடுக்க வேண்டியதெல்லாம் அது எடுத்துவிட்டு அதிலிருந்து ஒன்று பிரித்து வெளியே அனுப்புது, அது வேற ஒரு பாதை வழியாக, அதாவது வயிற்றுக்குள்ள போய் செரிக்கப்பட்டு அதிலிருந்து வரக்கூடிய ஒரு கழிவு, ஒரு கழிவு மலம், அது நமக்கு அது பேசியில்லை. இன்னொரு கழிவு தான் என்னது, தேனு. அதனுடைய வயிற்றிலிருந்து தான் வெளிப்படுதுன்னு சொல்லி இப்ப கண்டுபிடிக்கலாம். வாயிலிருந்து வெளிப்படுவது அல்ல, முதல் வாயிலிருந்து உறிஞ்சிட்டு போய் ஊத்துன்னு நினைச்சிட்டு இருந்தான். இங்க்ஃபில்லர் உதாரணம் காட்டணும்ல, உறிஞ்சிக்கிட்டு போய் அப்படி ஊத்திடுறது, அது கிடையாது. அது போய் சாப்பிட்டு அதனுடைய பசிக்கு சாப்பிடுது, பசிக்காக சாப்பிட்டு முடிச்ச பிறகு உள்ள வேலை நடந்தவொடனே அது கழியணும்னு ஒரு நிர்பந்தம் வருது. கழியும் போது ரெண்டு கழிகிறது, ஒண்ணு வந்து இந்த கழிவு பொருளை கழிகிறது, இன்னொன்னு வந்து நமக்கு யூஸ் ஆகுறதுக்காக வேண்டி அதுக்குன்னு ஒரு செக்ஷன் எல்லாம் உண்டாக்கி வச்சிருக்கான். இதை இன்னைக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு சொல்றான், தேனீக்கள் வந்து வயிற்றுக்குள்ளதான் அந்த வேலையை நடக்கிற, ரசாயன மாற்றம் நடக்கிறது, வயிற்றிலிருந்தான் வெளிப்படுகிறதுன்னு சொல்றான். இப்ப பாருங்க 16வது சூராவுல 68வது 69வது வசனத்துல எல்லாம் சொல்லி காட்டுகிறான், வவுஹா ரப்புக இளன் நகலி, தேனீக்களுக்கு உமது இறைவன் உள்ளுணர்வை ஏற்படுத்தினான். என்ன உள்ளுணர்வை ஏற்படுத்தினான், அனித்தகதி மினல் ஜிபாலி புயூத்தா, மலைகள்ல நீ கூடுகளை கட்டிக்கொள், மரங்கள்ல கட்டிக்கொள், இன்னும் இவர்கள் உண்டாக்கக்கூடிய கட்டிடங்கள் போக்குவரத்து எதில் வேண்டாலும் கட்டிக்கொள், கூடுகளை கட்டிக்கொள் என்று உள்ளுணர்வை ஏற்படுத்தினான். பிறகு இறைவன் அதுக்கு உள்ளுணர்வை ஏற்படுத்தினான், சும்ம குழி மின் குழி சமராஜ், ஒவ்வொரு கனி வர்க்கங்களிலிருந்தும் நீ சாப்பிடு. அல்ல உள்ளுணர்வை சாப்பிடத்தான் சொல்றாங்க, இந்த கனிகள் பூக்கள்ல உள்ள அந்த குளுக்கோசுகளை என்ன செய்ய சொல்றான், சும்ம குழி நீ உண்ணு என்று உள்ளுணர்வை ஏற்படுத்துறான். சாப்பிட்டு விட்டு பசுலுக்கு சுகுல ரப்பிக்கு இதுலா, உன் இறைவன் பாதையில சர்வ சாதாரணமாக போய் சென்று கொள். உண்மையிலே சர்வசாதாரணமா செல்லுது, லட்சம் மைலுக்கு போனாலும் கூட்டுக்கு வந்துடும், நமக்கு வர முடியாது. நமக்கு என்ன செய்ய முடியாது, மண்ணில இருந்து தாம்பரத்துக்கு கூட திருப்பி வர இயலாது. எப்ப வர இயல, அது போட்டிருப்பான் போர்டு கிடலாம் இல்லாம, சும்மா ஓப்பனா வச்சிருந்து திறந்த வழியா இருந்துன்னு வைங்க, உட்டாண்ட எந்த அடையாளமும் வர முடியுமா, தெருவுக்குள்ள வந்துட்டு அரை மணி நேரத்துல எங்க தேடிக்கிட்டு இருக்கிறோமா இல்லையா, அப்ப நமக்கு வர முடிய மாட்டேங்குது. புதுசு நம்ம பல உணவு வந்துடுறீங்க, 5 வருஷம் 3 வருஷம் 6 மாசம் பல உணவு வருவீங்க. இன்னைக்குதான் முத முதல் மெட்ராஸ்ல வர்றால வந்து இங்க இருந்து திருவள்ளிக்கு எனக்கு ஒரு ஒரு கூட்டிட்டு போயிட்டு வந்து ரெண்டாவது போச்சிருக்கோம் பாப்போம், நீ வந்த மாதிரி போன போல அப்படின்னு சொல்லி பாருங்க, முடியுமா, முடியாது. ஏன் போயிடுறான், அது கூட ஏன் போயிடுறான்னு கேட்டா, அங்கங்க போர்டுகள்லாம் வச்சு ரோடுகள்லாம் போட்டு அந்த டிராபிக்ல சிக்னல் எல்லாம் காட்டுறதுனால வேண்டா போயிருவான், இதெல்லாம் ஒண்ணும் இல்லாம நம்மளால போக முடியுமா. ஆனா தேனீக்களுக்கு எல்லாம் என்ன சக்தியை கொடுத்துருக்கிறான்னு கேட்டா, எந்த ஒரு சிக்னலும் இல்ல, மேல ஓபனா இருக்கிறது, ஆகாயத்தில் அடையாளம் வைக்க முடியும், ஒரு அடையாளம் வைக்க இல்லாத இங்க இருந்து இந்த கட்டணம் இருக்கு, இங்க இருந்து இப்படி திரும்பணும் எல்லாம் சொல்றது ஒண்ணுமே காணும். இது பாட்டுக்கு ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு போய்விட்டு அது பாட்டுக்கு சும்மா அசால்ட்டா வந்து உள்ள நுழைஞ்சது கூட்டுக்கு வந்துடுறான் அல்ல அப்படி சொல்றான். அதற்கு நான் என்ன ப்ரோக்ராம் பண்ணிருக்கிறேன்னு கேட்டா, இது டாபிக் இல்ல, தேனு தான் டாபிக், இடையில இந்த வசனத்துல இருக்கிற உண்மையை நம்ம சொல்லிக்கிறோம். பொசுலுக்கு சுபல ரப்பிக்கு திருவிழா, உன்னுடைய இறைவனுடைய பாதைகளில நீ அசால்ட்டா சர்வசாதாரணமாக செல்லு, உனக்கு எந்த கன்ஃபியூஷன் ஏற்படாதுங்கிறான். தேனீக்களுக்கு அல்லா சொல்றான், உனக்கு எந்த குழப்பமும் ஏற்படாது, நீ பாட்டுக்கு போட எங்க வேண்டாலும் போ, திருப்பி வந்துடலாம். ஒரு குழந்தை எங்க வேண்டாலும் போய் அனுப்புவீங்களா, ஒரு குழந்தை எங்க வேண்டாலும் போய் அனுப்புனா திருப்பி வராதுல, ஆனா நீ அதை விட சின்னதா இருக்கிற, நீ எங்க வேண்டாலும் போகலாம், கரெக்டா அவன் இடத்துக்கு வந்துருவ அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் பயந்து இப்பதான் ஆரம்பிக்கிறான். அல்லா என்ன சொல்றான்னு கேட்டா, ஏகுருஜு மின் புத்துனிஹா, அதன் வயிறுகளிலிருந்து வெளியே வருகிறது, வாயிலிருந்து அல்ல, பாருங்க எவ்வளவு தெளிவான வார்த்தை பாருங்க, அதனுடைய வயிறுகளிலிருந்து வெளியே வருகிறது, ஷராபுன் ஒரு மதுரமான பானம், முக்தலிஃபுன் அல்வானுஹு பல நிறங்களிலே, பல நிறங்கள்ல இருக்கு, தேன் நிறைய இருக்கு, தேன்னா ஒரே ஏறக்குறைய ஒரு நெருக்கமா இருக்கா, பச்சை கலர் தேன்லாம் இருக்காது, பல நிறங்களை கொண்டு கருத்து என்னன்னு கேட்டா, அதுலயே அந்த பிரவுன்லயே பல டார்க் பிரவுனு லைட் பிரவுனு அந்த மாதிரி பல நிறங்கள், அப்ப பாறுபட்ட பல நிறங்களில வயிறிலிருந்து ஒரு பானம் வெளியேறுகிறது, ஃபீஹி ஷிஃபாவுன் லின்நாஸ், அதுல மனிதர்களுக்கு பெரிய நோய் நிவாரணமே இருக்குது, அது தனியா போகணும். அந்த தேன்ல என்ன இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணீங்கன்னு சொன்னா அது தனியா ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு விஷயம், அதுல மனிதர்களுக்கு நோய் நிவாரணம் இருக்கிறது. இன்ன ஃபீ தாலிக்கல ஆயத்தன் கௌமின் யதஃபக்கரூன், சிந்திக்கிற கூட்டத்திற்கு இதுல ஒரு பெரிய படிப்பு இருக்குன்னு முடிக்கிறான்ல, சும்மா விளையாட்டா எடுத்துக்கிறாரு, என்ன சொல்லணும் ஒழுங்கா சிந்திச்சு பாரு அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை என்ன செய்யறான்ல முடிக்கிறான். இப்ப நம்ம டாபிக் என்ன, தேன் எங்கிருந்து உற்பத்தி ஆகிறது என்று சொல்லி இப்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு 50 வருஷத்துக்கு முந்தி இவன் பெற்ற நாலேஜ் வந்து 1400 வருஷத்துக்கு முந்தி தெல்ல தெளிவான வார்த்தையில, குழப்பம் இல்லாம தெளிவான வார்த்தையில சொல்லி இது சிந்திச்சு வேற பாடுறா, சும்மா கண்ண முடிக்க நம்பாத, அல்லாஹ் சொன்னா சரியா தான் இருக்கு அப்படின்னு நம்பாத, சிந்திக்கிற ஆட்களுக்கு தான் இதை தந்திருக்கிறேன்னு சொல்லி இது உண்மை ஆராய்ச்சி, எந்த சோதனை வேணாலும் பண்ணிக்க,
எந்த விஞ்ஞானி வேணாலும் கூட்டிட்டு வா, இதான் உண்மைங்கிறான். இந்த உண்மைக்கு மாற்றமா உலகம் சொல்லிட்டு இருக்கும் போது இந்த உண்மையை, இந்த உண்மையை பத்தி மக்கள் சைலண்டா இருக்கல, இதுக்கு மாற்றமா தான் மக்கள் பேசிட்டு இருந்தாங்க. வாயிலிருந்து வருதுண்டு உலகம் எல்லாம் மாத்தமா பேசிட்டு இருக்கும் போது அதை எதிர்த்து சவால் விடுற மாதிரி நீ சொல்றது போய் நான் சொல்றேன் சரி அப்படின்னு சொல்லி எவனவனா கூட ஆராய்ச்சி பண்ணிக்க அப்படின்னு சேலஞ்ச் பண்ண, உலகம் சொல்றதுக்கு மாத்தமா சொல்ற பெரிய விஷயம் இல்ல. இந்த சூரியன் சந்திரன் சுத்துறத பத்தி உலகம் ஒண்ணும் சொல்லல, சொல்லாத விஷயத்த குரான் சொன்னது, அது கூட பெரிய ஆச்சரியம் இல்ல. சொல்லிக்கிட்டு இருக்கிறத எதிர்த்து சொல்வது, உலகம் எல்லாம் ஒரு விஷயத்துல என்ன கருத்தை கொண்டிருக்கிறதோ அதுக்கு எதிர்கருத்து சொல்லி தைரியமா சொல்றதா இருந்தா அது எப்படி முகமதுக்கு முடியும்? படைச்ச இறைவன் அது உண்மை அவன் அப்படி அமைச்சிருக்கிறதுனால அவன் கரெக்டா என்ன செய்யறான் அதை சொல்லிட்டான். இது இறைவனா இருந்தா மட்டும்தான் அது சொல்லியிருக்க முடியும். 1400 வருஷத்துக்கு முன் இந்த சொல்லை சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் ஒருத்த நாள் மட்டும்தான் சொல்ல முடியும் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி பாருங்க, நிறைய விஷயங்கள் அடுக்கடுக்கா போய்கிட்டே இருக்கலாம். அணு குண்டுகள்லாம் இப்ப கண்டுபிடிச்சிருக்கலாம். இப்ப கூட ரஷ்யாவில இருந்து என்ன பண்ணிட்டான், வெற்றிட குண்டுன்னு அணு அணு குண்டுல மிஞ்சிற அளவுக்கு இப்ப உலகம், இப்ப அமெரிக்காவில் இப்ப ரஷ்யாவுக்கு டேன் ஆகி போச்சு. இப்ப உலகத்துல பெரிய வல்லரசு இப்ப இனிமே எதுதான், அமெரிக்கா கிடையாது. அமெரிக்கா மிரட்ட முடியாது. அமெரிக்காவை மிரட்டக்கூடிய ஆயுதத்தை யார் கண்டுபிடிச்சிட்டான்? போன வாரம் ரஷ்யாக்காரன் நினைச்சிட்டான். வெற்றிட குண்டுனா, வெற்றிட குண்டுனா என்ன அர்த்தம், இவன் போட்டு அணுகுண்டு வந்து எரிச்சு சாம்பலாக்கி ஊனமாக்கி நம்மளை பாடியெல்லாம் வச்சிருக்கேன். ரஷ்யாக்காரன் போட்ட குண்டு என்னன்னு கேட்டா நம்மளை வெற்றிடமாக்கி விடும், அதான் ஒண்ணும் இல்லாம ஆக்கி விடுமுறான். அந்த இடத்துல குண்டு போட்டா மனுஷனே இருக்க மாட்டான், மனுஷன் இல்ல, எது எது இருக்குதோ அதை வந்து ஒண்ணும் இல்லாம ஆக்கிவிடும். அதான் உங்களை சுத்தமா எரிச்சு சாம்பலாக்கிட்டு ஒரு தமிழர் கொடுப்பான்ல, எங்க கொடுப்பான், இதுல சுடுகாட்டுல கொண்டு போய் போனீங்கன்னா பாடியை கொண்டு உள்ள தள்ளுவாங்க. தள்ளிட்டு என்ன செய்வான், இதாண்டா முச்சம் தள்ளி கொண்டாந்து கொடுப்பான். எல்லாம் எரிஞ்சு எரிஞ்சு எல்லாம் போன பிறகு அது பசுமப்பு போன சாம்பல் எவ்வளவு இருக்கு, ஒரு மனுஷன் தந்து ஒரு தம்ளர் அள்ளி இதா உங்க அப்பா இதா உங்க அம்மாட கொடுப்பானா இல்லையா, அந்த மாதிரி ஆக்கிவிடுமா. இது வெற்றியில குண்டுனா என்னன்னு கேட்டா எல்லா அதெல்லாம் தாண்டி அணுகுண்டு வந்து அப்படி ஆக்கிறாரு. அணுகுண்டு வந்து ஆளை காலி பண்ணிருமே தவிர, எரிக்குமே தவிர, அந்த பாடி அங்கதான் கிடைக்கும். ஜப்பான்ல ஹிரோஷிமாவில போட்டான்னு சொன்னா பாடியே இல்லாம போச்சா, நாகசாகில போட்ட குண்டுனால இந்த எல்லாம் சாம்பலாக போயிட்டான், செத்துதான் போனான். இவன் சாம்பலாக்குற குண்டு வச்சிருக்கான், இவன் என்ன பண்ணிட்டான், அதை கண்டுபிடிச்சு விட்டான். அப்ப என்ன, அதிகமான ஒரு சின்ன பொருள்ல பயங்கரமான அடர்த்தியான வெப்பத்தை கொடுத்தோம்னு சொன்னா அந்த வெப்பத்தினால பயங்கரமான பாரதூரமான விளைவை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி நீ கண்டுபிடிச்சிருக்கான். அல்லாஹ் வந்து இதை கண்டுபிடிக்க நமக்கு தூண்டுனான். யாருக்கு இந்த குர்ஆன் அல்லாஹ் இறக்குனானோ அவன் சிந்திக்க மாட்டேன்ட்டான். யாருக்கெல்லாம் அந்த குரான இறக்கல அவன் சிந்தி தெரிஞ்சு விட்டான், அணு கொண்டு கண்டுபிடிக்கிறான், வெற்றிட கொண்டு கண்டுபிடிக்கிறான், இவன் ஒண்ணு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்க வேண்டியதான இருக்குதுல பூமியில எல்லாம் தான். எல்லாம் என்ன கேட்கிறான்னு கேட்டா, சூரத்துல யானை, இப்ப யானை சூறா இருக்கு பாத்தீங்கன்னா, அலம் தர கைஃப ஃபால ரப்பு கபி அஸ்ஹாபில் ஃபீல், அதுல பயன்படுத்துற வாசத்தை நீங்க பாருங்க, அதுல அணு கொண்டு தான் எல்லாம் சொல்றான். அதுல சொல்றது என்னது, அது அணுகுண்டுதான், அது உண்மையில அணுகுண்டுதான் அதுல பேசப்படுவது. எப்படி எல்லாம் சொல்றான், அலம் தர நீ சிந்திக்கலையான்னு ஆரம்பம் எப்படி என்ன செய்தான், எப்படி செய்தான் என்று நீ சிந்திக்கவில்லையா? யானை படையினர் வரலாறு மார்க்கடிப்பிலும் வரலாறு நம்புறோம். என்ன வரலாறு, காபத்துல்லாவை அழிப்பதற்காக வேண்டி ஆபரஹா என்ற மன்னன் ஒரு பெரிய படையை திரட்டி கொண்டு, யானை படையை திரட்டிக்கிட்டு வர்றான். இந்த யானை என்பது வந்து அரபு நாட்டுக்கு வந்து புதுசு, இந்த மக்கா அந்த பாலைவன பிரதேசங்களுக்கு வந்து அதுக்கு முந்தைய அவர்கள் யானையை கூட பார்த்தது கிடையாது. இந்த படையை கொண்டு வந்தவன ஒட்டகம் குதிரைகள்லாம் யானை கண்டு மிரளுது, நிக்க முடியல. அந்த மாதிரி மிரண்டு போனவன நினைஞ்சிட்டான் ஊரே அழிச்சு போடலான்னு சொல்லி அவன் பெரிய படையை திரட்டிட்டு வர்றான். முடிஞ்சு போச்சு, காபாலாம் எரிச்சு போடுவாங்க, ஊருக்குள்ள நுழைஞ்சிருவாங்கன்னு அந்த மக்கள் எல்லாம் பயந்து கொண்டிருக்கிற நேரத்தில் எல்லாம் என்ன பண்றான், ஒரு பறவையை அனுப்புறான், சின்ன சின்ன பறவைகள். அந்த பறவையுடைய வாயில் என்ன செய்யுது, சின்ன சின்ன கற்கள் தான் இருந்துச்சு. ஆனா அந்த கற்கள் எப்படிப்பட்ட கல் என்றால் சாதாரண கல் இல்ல, உள்ளே வெப்பம் ஊட்டப்பட்ட கற்கள். என்ன வார்த்தை யூஸ் பண்றான், வெப்பம் ஏற்றப்பட்ட கற்களை அதுல சுமந்து கொண்டு வந்து தூக்கி போட்ட உடனே பறவை போட்ட அந்த கல்லு யானைய பசுமாக்கிருச்சு. போட்டது பறவை தான், அதுல வெப்பம் மட்டும் சரியா இருந்தா. அது ரெண்டு மூணு விஷயம் இருக்கிறது. இப்ப அணுகுண்டு இருக்குன்னு வைங்களேன், அணுகுண்டுல பயங்கரமான வெப்பம் இருக்குது, ஆனா கையில தூக்க இயலுமா, தூக்கலாம், ஏன் வெடிகுண்டு தூக்க முடியாதா? இந்த வெடியெல்லாம் வைக்கிறானே பட்டாசுலாம் கையிலான தூக்கிட்டு வர்றிய, வெடிச்சாதான் வெப்பம். உள்ளுக்க இருக்கிற வெப்பம் இருந்தாலும் அந்த வெப்பம் உள்ள குண்டன் செய்யலாம், தோல்ல பீரங்க தூக்கி தானே போறான். ஏவுகணை தோல்ல வச்சுக்கிட்ட சின்ன ஏவுகணை எல்லாம் இருக்கா, வெடிகுண்டு தானே இருக்கிறது, அதுல வெப்பம் இல்ல. வெப்பத்தை வந்து கவர் பண்ணி விட்டால் அந்த வெப்பம் வெளியே தெரியாம, பறவை எப்படி தூக்கிட்டு வரும், அவ்வளவு சூடாக்கப்பட்ட கல்ல, சூடாக்கப்பட்ட கல்லா இருந்தாலும் சூடாக துப்பாக்கியில ரவம் இருக்குல்லங்க, துப்பாக்கி குண்டு, அந்த குண்டுல வந்து வெப்பமேற்றப்பட்ட சாமான் தான் இருக்கிறது, அதை அடிச்ச உடனே தெரிக்குதா இல்லையா, அந்த குண்டை பாக்கெட்ல போட்டு போலாமே,
துப்பாக்கியுடைய ரவைய பாக்கெட்ல கூட செத்தா போயிருவீங்க, வெடிச்சா போயிருவேன். சுடவா செய்ய சுடாது, எப்ப சுடு? அதை போடும்போது, வேகமா போடும்போது திருக்குதுல வெடிக்குதுல, அந்த வெடிக்கிறதுலதான் வெப்பம் பயங்கரமா வெளிப்படுங்கிறது இப்ப கண்டுபிடிச்சு சொல்றான். அல்ல எப்படி வார்த்தையை போடுறான், அலம் எஜால் கைதகம் பி தலில், அவர்களுடைய சூழ்ச்சியை அல்லாஹ் தோல்வியில் முடிக்கவில்லையா? யாருடைய சூழ்ச்சிய? ஞானப்படையுடைய சூழ்ச்சியை அல்லாஹ் தோல்வியில் முடிக்கவில்லையா? என்ன, எப்படி தோல்வியில் முடிச்சான்? அரசல் அலைகம் தயரன் அபாபில், அபாபில் என்ற பறவையை பறவையை அவர்களுக்கு எதிராக அல்லாஹ் அனுப்பி வைத்தான். அது என்ன பண்ணுச்சு? தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் சிஜ்ஜில், சூடேற்றப்பட்ட வெப்பம் ஊட்டப்பட்ட கற்களால் அது எரிந்தது. வெப்பம் ஊட்டப்பட்ட கற்களால் எரிந்ததுங்கிறதுல என்ன இருக்குது? அந்த கல்லு தொட்டவுனே வெப்பம் இருக்கும்டா, அதுவே செத்து போயிருக்கும். அந்த வெப்பம் ஊட்டப்பட்ட கல் வந்து வெப்பம் உள்ளதான் இருந்துச்சு, அதை சுமந்து வருகிற அந்த அதனுடைய வாயை பாதிக்கல, நாக்க சுடல, நாக்க சுட்டு அது செத்து போயிருக்குமே. யானையை சாவடிச்ச அந்த கல்லு எதை சாவடிக்கல? அந்த பறவையை சாவடிக்கல. ஏன் சாவடிக்கல? உள் வெப்பம் அர்த்தம், அது வெப்பம் ஊட்டப்பட்டதுன்னா அதுவே சுடுதுன்னு அர்த்தம் கிடையாது. அந்த நிகழ்ச்சியிலிருந்து அது சுடலன்னு காட்டுது, அது வாயில தூக்கிட்டு வந்ததுல இருந்து காட்டுகிறது. அது வாயில எல்லாம் தூக்கிட்டு வரலாம், கையில எல்லாம் தூக்கிட்டு வரலாம், ஆனா உள்ளுக்கதான் வெப்பம் இருக்கு. இதான அனுகுண்டுகிறது, இதான குண்டுனா மேட்ரு. அப்ப அது வந்து என்ன செஞ்சான், வெப்பம் ஏற்றப்பட்ட கற்களை தன்னோட வாய்களில் சுமந்து வந்தது. மென்று உமிழப்பட்ட வைக்கோல்களை போல அவர்களை ஆக்கிவிட்டது. சாப்பிட்டு மென்று போட்ட வைக்கா இருக்கல, யானை எல்லாம் இந்த மாதிரி போயிடுச்சு, யானை அந்த மாதிரி போயிடுச்சு, அவங்களும் அந்த மாதிரி கூழ் கூழ ஆகிட்டாங்க. அநேகமா அந்த கூழ் கூழா போறது வெட்டிடத்துக்கு தான் பொருத்தமா வருது, அணுகுண்டெல்லாம் தாண்டி அணுகுண்டுல கூட இப்படி கூழாகாது. அப்ப உன்னை கூழாகவே ஆக்கிவிடக்கூடிய மென்று போட்ட மாதிரி ஆக்கிவிடும். மென்று போட்ட மாதிரி ஆக்குறதுங்கிறது இப்ப இந்த நம்ம அணுகுண்டு சொல்லும் போது கூட அணுகுண்டுல அப்படி ஆகாத, அணுகுண்டுல ஆள் தானே காலி ஆகுமா, மென்று போட்ட மாதிரி சக்கையாவுல ஆக்குறது மாதிரி வருது. மென்று போட்டா சாப்பிடப்பட்ட வைக்கோல்னா சக்கை தானே, கூழ்னா சாப்பிடப்பட்டது, சாப்பிடப்பட்ட வைக்கோல் போல ஆயிடுச்சு. நீ சிந்திக்கலையா? இது ஐடியா பண்ண, ஆய்வு பண்ணடா, மேற்று ஒண்ணு இருக்கிறாங்க இல்ல, நீ அளம் தரங்க, சும்மா சம்பவத்தை யானைப்படை வந்தது போனதுங்க வேண்டியதானே. ஸ்டார்டிங்ல என்ன செய்யறான், இந்த பின்னாடி ஒண்ணு சொல்ல போறேன், ஒழுங்கா செஞ்சு பாத்துக்க, அதுல மேட்டர் இருக்கிறது, அதுல விவரம் இருக்குது. இந்த கூமுட்டை சும்மா இருந்துட்டு இப்ப என்ன செய்யணும், அமெரிக்கா கடுமையா இருக்கிறான், புரியுதா உங்களுக்கு? அன்னைக்கு ஒழுங்கா சிந்தி, பதினாலு நூற்றாண்டு டைம் இருந்துச்சு இவனுக்கு, பதினாலு நூற்றாண்டுக்கு முந்தைய இவனுக்கு பாடம் நடத்தி சிந்திரா சிந்திராங்கிற சும்மா இருந்து விட்டான். இவன் கடைசி நூற்றாண்டுல சிந்திச்சு என்ன செய்யணும், எங்கே ஓடி போயிட்டான்? நீ பதினாலு நூற்றாண்டா சிந்திச்சு இருந்தா இந்த மாதிரி கேவலம் வந்திருக்குமா உனக்கு? ஈரகல உள்ள நுழைஞ்சிருப்பானா, எல்லாத்தையும் இழந்திருப்போமா? அந்த மாதிரியான சூரத்துல் ஃபீல் யானைங்கிற சூறாவில் அல்லாஹ் வந்து இந்த அணுசக்தியை நம்ம சொல்லி காட்டுறதை பார்க்கணும். அதே மாதிரி வந்து மனிதன் இருக்கிறான், மனிதனுடைய மூளையில பலவிதமான செக்ஷன்கள் இருக்கிறது, அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நம்ம மொட்டையா மூளை சொல்லிட்டு இருக்கிறோம், மூளையில கோபம் ஏற்படுறதுக்கு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல அந்த ப்ரோக்ராம் வேலை செய்யும். ஒரு வேற மாதிரியான இந்த ஃபீலிங் இருக்குல்ல, ஒரு பால் உணர்வை ஏற்படுத்தக்கூடிய உணர்வுகள், அது ஒரு இடத்துல இருக்கு, அதுக்கு தனி செக்ஷன் இருக்கிறது, அந்த இடத்துல அந்த ப்ரோக்ராம் இருக்கிறது, கவலைக்கு ஒரு இடம் இருக்கிறது, இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இடம் இருக்குதுல. இவன் விஞ்ஞானி என்ன கண்டுபிடிச்சு சொல்றான்னு கேட்டா, இந்த மனித மூளையில இந்த பொய் சொல்றீங்கல்ல, பொய் சொல்ற பிளான் பண்ணி உண்மைக்கு மாற்றமா பேசுறோம்ல, அது எங்கனக்குள்ள உண்டாகுதுன்னு யோசிச்சு பாக்கிறான், ஆராய்ச்சி பண்ணி பாக்கிறான். அது வந்து இந்த மூளையுடைய முன் நெற்றி இருக்கு பாத்தீங்களா, அந்த இடம், இந்த இடத்துல உள்ள மூளை இருக்குல்ல, மூளை இங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்குல்லங்க, இங்கிருந்து ஆரம்பிச்சு மூளை இங்க வரைக்கும் இருக்கிறது. இப்ப ஆராய்ச்சி பண்ண என்ன சொல்றான்னு கேட்டா, அது வந்து இந்த மூளையுடைய முன் நெற்றி இருக்கு பாத்தீங்களா, அந்த இடம், இந்த இடத்துல உள்ள மூளை இருக்குல்ல, மூளை இங்கிருந்து இங்க வரைக்கும் இருக்குல்லங்க, இங்கிருந்து ஆரம்பிச்சு மூளை இங்க வரைக்கும் இருக்கிறது. இப்ப ஆராய்ச்சி பண்ண என்ன சொல்றான்னு கேட்டா, இந்த இடத்துல உள்ள ஒரு சின்ன இடத்துலதான் பொய் சொல்ற வேலையெல்லாம் நடக்குது. பொய் சொல்றனால ஒரு மனுஷன் அந்த ப்ரோக்ராம் எங்க நடக்குது, ஒவ்வொரு இடத்துல ஒன்னு ஒண்ணு பிரிச்சு விட்டுறாங்க. அப்ப இந்த லைட் போடுறோம்னு சொன்னா, இந்த லைட்டுக்கு இந்த சுவிட்சு, இந்த லைட்டுக்கு இந்த சுவிட்ச் பிரிச்சு வச்சிருக்கீங்கல்ல, அந்தந்த இடத்துல அந்த கனெக்ஷன் இருக்குது. அதே மாதிரி அல்லாஹ் என்ன பண்ணிருக்கான்னு கேட்டா, மூளைங்கிறது ஒரு பெரிய ஒரு பாக்ஸ், மின்சார பெட்டி சுவிட்சுகள் அடங்கிய பாக்ஸ், ஒவ்வொரு இடத்துல ஒரு தனித்தனி கனெக்ஷன் இருக்கு, அதாவது ஆன் பண்ணா தான் அதாவது வேலை செய்யும். அப்ப இந்த இதுக்கு ஆன் பண்றது எங்க இருந்து ஆன் ஆகுதுன்னு கேட்டா, முன் நெற்றியில தான் ஆன் ஆகுது. இந்த இடத்துல உள்ள மூளையில தான் போய் சொல்லும் போதெல்லாம் அதை கண்டுபிடிக்கிறாங்க, சோதனை கருவிகள் இங்குனதான் அந்த அதிர்வுகளை காட்டும். போய் சொல்வதை கண்டுபிடிக்கிறான்ல, பொய் சொல்லும் பொழுது இந்த இடத்திலிருந்து வரக்கூடிய கதிர்களுடைய வித்தியாசம் வந்தா இவன் பொய் சொல்றான்,
அதை கண்டுபிடிக்கணும். பொய் சொல்லும்போது அங்கே உள்ள செக்ஷனை கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி இந்த பொய்யை கண்டுபிடிக்கிற கருவின்லாம் இதை வச்சு தான் வருது. அப்போ மூளையில் எந்த இடத்துல அந்த விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சால் தான் பொய்யை கண்டுபிடிக்கல. அப்போ பொய் சொல்லும் பொழுது இந்த இடத்துலேருந்து வர்றதுனால தான் அந்த கருவிகள்லையும் அந்த அந்த இது பதிவாகுது. அப்போ சொல்லி கண்டுபிடிக்கலாம். இப்போ இதை கவனத்தில் வைத்துக்கொண்டு குரானை பாருங்க. முத முத இறங்கின சூரா இக்ரா, முத முத இறங்கின சூறாவில் ஒரு மெசேஜ் எல்லாம் சொல்றான். என்ன மெசேஜ்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் எங்கள் காபாவில் தொழுவு போகிறாங்க. தொழுவு போகும்போது தடுக்கிறாங்க. தடுக்கும் போது என்ன செய்யறான்? அல்லாஹ் கடுமையான கோபம் வந்து ஒரு கடும் எச்சரிக்கை பண்றான். என்ற தொழுவரால போய் தடுக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய என்னுடைய ஆலயத்தில் தொழுவரால் நீங்க தடுப்பீங்களா? அராய தெரியலது என்ன ஆபத்தன் இதா செல்லாம் தொழுகிற அடியாரை தடுக்கிறான் அவனை பார்த்தீங்களான்னு கேட்டுக்கிட்டு அல்லாஹ் சொல்றான். கடைசியா முடிக்கிற அந்த சூறாவுடைய 15-16 வசனம், அதுல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், கல்லால இல்லம் எந்தகி இவன் விலகி கொள்ளாவிட்டால், கல்லா இந்த பள்ளிவாசலுக்கு வர தடுக்கிறானே இவன் விலகி கொள்ளாவிட்டால், லனஸ்பம் பின் நாசியா அவனுடைய மண்டையுடைய முன்பகுதியை பிடிப்போம். நல்லா கவனிங்க, நாசியான்னு சொன்னா இந்த இடத்துக்கு பேரு, இந்த இடத்தை பிடிப்பு பிடிக்கிற ஒண்ணையும் காணும் அந்த இடத்துல, இந்த இடத்தை பிடிப்போம். இது ஒன்றும் மேட்டர் இல்லை. இந்த இடம் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? நாசியத்தின் காதிபத்தின் பொய் சொல்லக்கூடிய முன்பகுதி, பொய்யோட அதான் தொடர்புங்கிறான். இந்த இதை பிடிப்போம்னு சொல்லிவிட்டு மனுஷன் பொய் சொல்லுவான்னு யூஸ் பண்ணுவோம். இதுல போய் எவனா பொய்ய சேர்க்குமானா? நீங்க பேசுனா நம்ம பேசுறாதான் செய்வோம். அவன் பொய் சொல்லுவான்னு சொல்லுவோம், அவன் கை பொய் சொல்லுவோம் சொல்லுவீங்களா? கை எப்படி பொய் சொல்லுவோம் நம்ம கேட்போம். ஒரு மனுஷன் பொய் சொல்றான்னு சொன்னா இவன் கை பொய் சொல்லுதுன்னு சொல்லுவீங்களா? இவன் கால் பொய் சொல்லுன்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. வேணா நாக்க சொல்லுவீங்க. மனுஷன் பொய் சொன்னு சொல்லுவீங்க, இவன் நாக்கு பொய் சொல்லுதுன்னு நீங்க தொடர்பு தானே சொல்லுவோம். பொய்ய வந்து மனுஷனோட சம்பந்தப்படுத்துவோம். மனுஷனுடைய உறுப்போட எப்ப சம்பந்தப்படுத்துவோம்? அந்த உறுப்பு அதுல முக்கியமான பங்காற்றினால் சம்பந்தப்படுத்துவோம். மனுஷன் தவறானதை பாக்குறான்னு வைங்களேன், தவறானதை மனுஷன் பாக்குறான்னு சொல்லுவீங்க, இல்லாட்டி என்ன சொல்லுவீங்க? கண்டு பாக்குறீங்க. தவறானதை மனுஷன் பார்த்தான்னு சொல்லுவீங்க. இல்லை என்று சொன்னால் அந்த செயலுக்கு எந்த உறுப்பு முக்கிய பங்காற்றுகிறதோ அந்த உறுப்பை சொல்லி என்ன செய்வோம்? பயன்படுத்துவோம். காது கேட்கிற விஷயத்தை பேசினா என்ன செய்வோம்? இவன் கெட்டதெல்லாம் கேட்கிறாம்போம், இவன் காது கெட்டதெல்லாம் கேட்குதுமோ, அப்படித்தானே சம்பந்தப்படுத்துவோம். அப்ப அல்லாஹ் வந்து சம்பந்தப்படுத்துறான், நம்ம பொய்க்கு நாக்க தான் பயன்படுத்துவோம். நாக்குங்கிறது அது அதுக்கு முக்கிய காரணம் கிடையாது. அதுல மெய்யும் வருது, அதுல நல்லதும் வருது. நாக்க சொல்றது ரொம்ப தப்பு கேட்டா, நாக்கு பொய் சொல்றதுங்கிறது அது பொய் மட்டும் சொல்வதற்கு யூஸ் ஆனதான் நாக்க சொல்லணும். பொய்க்குன்னே ஒரு இடம் இருக்கு பாருங்க, அந்த பாயிண்ட பிடிச்சி யாரும் சொல்ல முடியும்? படைச்சவன் சொல்ல முடியும். அவன் சொல்றான், நாசியத்தின் காதிபத்தின், அதான் பொய் சொல்லக்கூடிய முன்பகுதி, மண்டையோட்டின் முன்பகுதி இருக்குத, அந்த இடத்த நான் பிடிப்பேன். அங்கிருந்து அந்த பொய் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான். அது எப்படிப்பட்டது? நாசியத்தின் காதிபத்தின் ஹாத்தியா, தவறு தவறும் அங்கிருந்தா ஏற்படும். தவறான தகவல் தருவதும் பொய்கள் ஏற்படுவதும் இந்த இடத்துல தான் செக்ஷன் பண்ணி அது படமெல்லாம் நெட்ல போய் பார்த்தீங்களா? படமே பார்க்கலாம் என்னென்ன எது அதில் ஏற்படுதுன்னு. அதெல்லாம் வந்து வீடியோ கிளிப்பிங் போட்டு காட்டினா ரொம்ப சுவாரஸ்யமா புரியுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா அதுக்கு உரிய செட்டப் கிடையாதுங்கிறா. அதனால இது விளங்கிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, மனிதனுடைய மூளையில் நிறைய விஷயங்கள் நடக்கிறது. அதுல பொய்யும் தவறும் எந்த இடத்தில் ஏற்படுகிறது என்று சொன்னால், மூளையுடைய முன்பகுதியில், மண்டையோட்டுடைய முன்பகுதியில் ஒட்டிக்கிட்டு இருக்கும் இந்த இடத்துல நித்திலாம் சஜிதாவில் வைக்கிறீங்களே, அந்த இடத்துக்கு நேர உள்ள மண்டை ஓட்டுல தான் என்ன இருக்குது? மூளையில தான் பொய்யும் தவறும் ஏற்படுகிறது. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்? நெத்தியோட முன்னெத்தியோட பொய்யையும் தவறையும் சேர்த்து அதை பிடிப்பேன். நீ எல்லாம் செய்யறதுக்கு நீ கையா, உன் கையா காரணம். இங்கேந்து வர ஆர்டர் தானடா உனக்கு காரணம். இங்கேந்து வர்ற உத்தரவு வச்சு தானே நீ அவ்வளவு பொய்யும் சொல்ற. அதையே மெயின் எடுத்து பிடிப்போம். மெயினத்தை ஆஃப் பண்ணனு, அங்கங்க சாக்கடிக்கணும்னு அதை போய் இப்படி ஆஃப் பண்ணா சரியா வருமா? மெயின் ஆஃப் பண்ணிடுவாங்க. நல்லா அதான் என்ன செய்யறான்? மெயின் இருந்து கரெக்டா கண்டுபிடிச்சி மெயின் ஆஃப் பண்ணி போட்டு ஒழுங்கா இருந்துக்க அப்படின்னு சொல்லி காட்டுறான். இது வந்து இது எப்படி இது மனசு சொல்ல முடியும்? இதையும் பொய்யோ பொய்யோட கொண்டு போய் இதையும் ஜேக்கணும். இப்படி நம்ம ஆச்சரியப்பட்டு போற காட்சியை பாக்குறோம். அதே மாதிரி வந்து மனிதன் இருக்கிறான், ஒரு மனிதனுக்கு அடுத்த மனுஷனுக்கு வேறுபாடுகளை பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய வேறுபாடுகள்லாம் கண்டுபிடிக்க இயலாது. ரொம்ப வேறுபாடு எந்த இடத்துல வருதுன்னு கேட்டா ரேகையில தான் வருதுங்கிறான் மனுஷன். ரேகை அதுதான் செய்யறான், உங்களை வந்து ரேகை எடுக்கிறானா? சொத்து பத்து வாங்கும் பொழுது கையெழுத்தெல்லாம் நிக்காது. எதுதான் நிக்கும்? ரேகை தான் நிக்கும். இந்த ஒரு ரேகை மாதிரி இன்னொரு ரேகை இருக்காது உலகத்துல. ஒரு மனிதனுடைய ரேகை மாதிரி என்ன இருக்காது? இன்னொரு மனிதன் ரேகை இருக்காது. அவ்வளவு அந்த கோடுகள் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அது பெருசுபடுத்தி நீங்க பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? அவ்வளவு டிஃபரெண்ட் இருக்கும். ஒரு ரேகைக்கும் அடுத்த ரேகைக்கும் மத்தியில் அந்த போறப்போக்கு இந்த கோட்டுக்குள்ளேயே 10,000 அன்னைக்கு 600 கோடி மக்கள் இருந்தா 600 கோடி ரேகை இருக்குது. இன்னைக்கு தான் 600 கோடி ரேகை.
அன்னைக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இன்னைக்கு வரைக்கும் எடுத்தீங்கன்னா எத்தனை 6000-10000 கோடி ஆயிரம் ஆயிரம் கோடி ரேகைகள் இருக்கும். இன்னும் உலகம் வர்ற வரைக்கும் எத்தனை பேர் வரப்போறாங்களோ அவ்வளவு பேர் ரேகையும் டிஃபரெண்டாக தான் இருக்கும். அப்போ அவ்வளவு ரேகைகளில் வேறுபாடு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கிறான். அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டால் மனுஷனை வந்து திருப்பி படைக்குவேன்னு சொல்கிறான். மனுஷனை எல்லாம் உலகத்தெல்லாம் அழிச்சு விட்டு நான் திரும்ப உங்களையெல்லாம் படைக்குவேன். அப்போ இவன் மனுஷன் என்ன சொல்கிறான், அது எப்படி எலும்பையெல்லாம் இப்படி ஒன்றா சேர்த்து படைச்சிருவானோ, பெரிய எல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு மனுஷன் கேட்குறான். கடவுளை நம்பாதவன், மறுமையை நம்பாதவன், அந்த மாதிரியான கேள்விகளை கேட்கிறான். அதுக்கு வந்து அல்லாஹ் பதில் சொல்றான் பாருங்க, அயஹசபுல் இன்சானு, மனிதன் நினைத்து கொண்டிருக்கிறானா, அல்லன் நஜ்மா இலாமா, அவனுடைய எலும்புகளை எல்லாம் நம்ம ஒன்னு சேர்த்துட மாட்டோம், எலும்பையெல்லாம் அப்படி ஒன்னா சேர்த்தவனை மனுஷனா திருப்பி உருவாக்கிட மாட்டோம் என்று அவன் நினைக்கிறானா. கேட்டுக்கிட்ட எல்லாம் சொல்றான், படா இது என்னடா பெருசு, காதிரீன அலா அன்னு சவிய பனானா, உன் விரல் ரேகையையும் சரியா படைக்கிறதுக்கு எனக்கு சக்தி இருக்குடா, எலும்ப சேர்த்து படைச்சா உன்னைய படிச்சுட்டு இவன் சொல்லி போடலாம், இவனை படிச்சுட்டு அவன் சொல்லி போடலாம், அதுக்கு பெரிய டிஃபரெண்ட் காட்ட வேண்டிய தேவையில்லை. எலும்பு பூரா ஒன்னா திரட்டினீங்க, எலும்பு கூடுன்னு சொன்னா ஒரு 10 எலும்பு கூட போட்டீங்களா, இன்னும் எலும்பு கண்டுபிடிக்க இயலாது, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு, ஏறக்குறைய ஏறக்குறைய ஒரே மாதிரி, தனித்து எல்லாம் கண்டுபிடிக்க இயலாது. தனித்து கண்டுபிடிக்கிற விஷயங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இதுதான், ஒவ்வொரு ஆளுக்கும் தனி அட்டை விரல், ஒவ்வொரு ஆளுக்கும் இது தனியா இருக்கும், அதை சொல்றான், அதான் கஷ்டத்தை சொல்றான். நம்ம என்ன செய்யறோம், இந்த எலும்புகள் எல்லாம் ஒன்னா சேர்க்கறது கஷ்டம் நினைக்கிறோம். அல்லாஹ் கேக்குறான், இது என்ன பெரிய கஷ்டம் குறீங்க, உங்க ரேகை இருக்குதே அதையும் நான் திருப்பி கொண்டு வர போறேன், அது ஒவ்வொரு ஆளுக்கும் தனித்தனியா எவ்வளவு இருக்கு, ஒன்னு ஒன்னு ஆவசியம் படைக்கணும், எலும்பு கூட படைக்கிறாங்க தனித்தனியா படைக்க வேண்டியது இல்ல, சும்மா சகட்டு மணிக்கு படிச்சு விட்டு இவர் அப்துல் கலாம் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் எதுல முடியாது, இது முடியாது, இதை எடுத்து பார்த்தா வேறையா தெரிஞ்சிடும், வச்சு பார்த்து பெருசுபடுத்தி பார்த்தா இந்த இந்த ரேகை வேற மனுஷனுடையது, இந்த ரேகை வேற மனுஷனுடையது. அப்ப என்ன செய்யறான்ல, ஒவ்வொரு மனிதனும் எந்த இடத்துல தனித்து பிரிகிறானோ, ஒரு மனுஷனுக்கும் இன்னொரு மனுஷனுக்கும் எந்த இடத்துல ஒற்றுமை இருக்காதோ அந்த பாயிண்ட சுட்டி காட்டி அதையும் கொண்டு வர போறேன். நீ எலும்புல நீ சந்தேகப்படுறியா, எலும்பு எல்லாம் இப்படி ஒன்னா சேர்க்கிறேன் நீ கேக்குறியா, உன் ரேகையும் கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்லி, ரேகையை தான் பெரிய விஷயம் சொல்லி காட்டுறான். இதுல என்ன சொல்லி வர்றான், ரேகையை தான் வேறுபடுத்தக்கூடியது, அதான் கஷ்டம், ஒரே மாதிரி உத்தேசமா படிச்சுட்டு போயிட முடியாது. ஒவ்வொரு இதுல சிம் கார்டு இருக்குல்ல, சிம் கார்டு இருக்கெல்லாம் ஒரே மாதிரி பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கும், சிம் கார்டு இருக்குல்லங்க, போன்ல கார்டு போடுற இல்லைங்க, ஆனா உள்ள நம்பர் வேறையா இருக்கா இல்லையா, அதுல உள்ள உங்க நம்பர்ல உள்ள ஸ்டோர் பண்ண அந்த நம்பர்ல இருக்காதுல, அப்ப அதுல உள்ளது உள்ள அந்த நம்பர் இருக்கு பாருங்க, அந்த மாதிரியான மேட்டர் தான் ரேகை. சிம் கார்டை படைச்சிடலாம், இதே மாதிரி மிஷின்ல தயாரிச்சிடலாம், உள்ள போய் அது என்ன வச்சுக்கலாம் அதையே தயாரிக்கணுமே, அதுல தோத்துருவானே, அதை கண்டுபிடிக்கணுமே, இல்லைன்னா ஏன் கார்டு மாதிரி இன்னொருத்தர் தயாரிச்சு அடிச்சுட்டு போயிடுவானே. அப்ப அது உள்ள பண்ற அந்த ப்ரோக்ராம் இருக்கு பாருங்க, அதே மாதிரி தான் மனிதன்ல உள்ள இந்த மேட்டர் எல்லாம் மேம்போக்கா ஒரே மாதிரியே தெரியும். பார்த்தா உள்ள உள்ள விஷயம் என்னது, தனித்து காட்டுறது இந்த கோடு தான், இதுதான் ஒவ்வொருத்தரும் தனித்தனியா இருக்கும், இதையும் நான் படைக்குவேன் சொல்லி அதனுடைய முக்கியத்துவத்தை 75வது சூராவுல 4வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதெல்லாம் தாண்டி இப்ப இன்னைக்கு நவீனமா முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, அந்த குளோனிங் கண்டுபிடிச்சிட்டான். குளோனிங்னா என்ன, குளோனிங் என்பது வந்து நகல், நகல் மனிதன், தமிழ்ல சொன்னா என்னது, நகல் மனிதன் சொல்றான். நகல் மனிதன்டா என்ன, ஒரு மனுஷனை வந்து மனிதன் உருவாவதா இருந்தால், மனுஷன் இல்ல ஆடு மாடு எந்த ஒரு ஜீவன் உருவாவதா இருந்தாலும் ஒரு ஆணுடைய உயிரணு வேணும், ஒரு பெண்ணுடைய சினை முட்டை வேணும், அது ரெண்டு ஒன்னா சேர வேண்டும், அது கருப்பையில வளர வேண்டும், அதான் மனுஷங்கிறது, அப்படிதான் ஜீவன் உண்டாக்க முடியும். குறைஞ்சபட்சம் வளர்றத வேண்டாம் வெளியே வளர்க்கலாம், டெஸ்டிபிள் வளர்க்கறான்ல, ஆனா அந்த உயிரணி சினமுட்டையும் எடுத்து டெஸ்டிபிள் கொஞ்ச நாள் வளர்த்துட்டு கடைசியில கருப்பு இல்லாத வச்சுதான் ஆகணும். ஆக மஸ்ட் என்ன வேணும், இந்த வளர்றத கூட கொஞ்ச நாள் டெம்பரவரியா வெளியே வளர்ந்துக்கலாம், ஆனா ஆணுடைய உயிரணு வேணும், பெண்ணுடைய அந்த சினை முட்டை வேணும், ஆண்டிருந்து வரக்கூடிய உயிரணுவும் பெண்ணிடந்து வரக்கூடிய சினை முட்டையும் சேர்ந்தாதான் அது வந்து மனிதன், ஒரு ஜீவன், ஒரு உயிர், ஒரு ஆடு, ஒரு மாடு அப்படின்றத இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கான். இது தெரிஞ்ச விஷயம் நம்ம எல்லாத்துக்கும். இப்ப இங்க இப்ப என்ன பண்றான்னு கேட்டா, எதுக்கு உயிரணு, உயிரணுங்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்வோம், மரபணுல இருந்து படைக்குவோமே அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி, மரபணுல இருந்து படைக்கிறதுக்கு பேர் தான் குளோனிங்கிறது. மரபணுனா என்ன, உயிரணு என்பது ஒட்டுமொத்தமா ஆண்ல இருந்து வெளிப்படக்கூடிய அந்த முழு சக்தியும் பிறகு வச்சு வெளிப்படக்கூடிய விந்து இருக்கு இல்லையா, அதுல இருக்கக்கூடியதுதான் உயிரணுங்கிறது. மரபணுங்கிற என்னன்னு கேட்டா, நம்முடைய உறுப்பு ஒவ்வொரு இடத்துலயும் நம்முடைய அணுக்கள் இருக்கிறது, ஒவ்வொரு இடத்துலையும் இங்கிலேருந்து கொஞ்சம் பிச்சு எடுத்தீங்கன்னா அதுல ஆயிரக்கணக்கான உயிரணுக்கள் இருக்கிறது. ஒரு கடுகு அளவுக்கு உங்க தோல்ல இருந்து பிச்சு எடுத்தீங்கன்னா அதுல என்ன இருக்கு, ஏராளமான உயிரணுக்கள் இருக்கிறது. அதுல இருந்து ஒரு அணுவை எடுத்து
அதை வந்து சினிமா முட்டையோட சேர்த்து உருவாக்குறதுக்கு பேர் தான் என்னது நகல் மனிதன் வழங்குது. அவங்களுக்கு ஆம்பளையே தேவை கிடையாது. இப்ப பொம்பளைட்டிருந்து எடுத்து பொம்பளையை உருவாக்கலாம். முதல்ல மனிதன் உருவாவதற்கு ஆம்பளை மஸ்ட்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீ என்னதான் இருந்தாலும் ஆம்பளை இல்லாம குழந்தை உண்டாகுமா? ஆம்பளை தான் குழந்தை உண்டாக்குறதுல மஸ்ட் தேவை முக்கியம்ன்றாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு, இந்த குளோனிங் தத்துவத்தை கண்டுபிடிச்ச பிறகு ஆம்பளை இல்லாவிட்டால் கூட பெண்ணிடம் இருந்து என்ன செய்ய முடியும், அந்த மரபணுமை எடுத்து உண்டாக்கிட முடியும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறான். அப்ப என்ன செய்யறான்னு கேட்டா, நம்ம உடம்புல உள்ள ஒரு இடத்தை எடுத்து அதுல இருந்து அந்த உயிரணு பிரிச்சு எடுத்து அந்த உயிரணுவை ஒரு பெண்ணுடைய சினை முட்டையில வச்சு அதை கருவடைய செய்து உண்டாக்குனா. அந்த ஆட்டுல உண்ட டாலியா டோலியா டாலியாவுக்கு பேரு ஆடு ஆடு உண்டாக்குனான்ல, அந்த தாலியா டோலின்னு சொன்னாங்க. அந்த ஒரு ஆடை உண்டாக்குனா, அந்த ஆட்டை அப்படி தான் உண்டாக்குனா. மனுஷன் ஒன்னு உண்டாக்கல, ஆட்டை எப்படி உண்டாக்குனா, ஆட்டுல இருந்து விந்து எடுக்காம ஆட்டினுடைய அந்த சதையில இருந்து ஒரு அணுல இருந்து ஒரு இடத்த எடுத்து அதை சினை முட்டையில சேர்த்து அது கருவு, அதுலயும் கருவாகுமா. இந்த சினை முட்டை பெண்ணுட பெண் இனத்தில் இருக்கக்கூடிய சினை முட்டையில ஆணுடைய உயிரணு போனாலும் ஒரு ஜீவன் உண்டாயிரும், ஆணுடைய மரபணு போனாலும் என்ன செஞ்சுன்னு ஜீவன் உண்டாகி போயிரும். அது ரெண்டுக்கும் முடியுதுங்கிறது தான் கண்டுபிடிச்சதான் குளோனிங் என்பது. இப்ப அப்படி கொண்டு கண்டுபிடிச்சா என்னவாகும்னு கேட்டா, ஏறக்குறைய அதனுடைய தன்மைகள் எல்லாம் நகலுங்கிறான், டூப்ளிகேட், அதாவது ஜெராக்ஸ் ஜெராக்ஸ் மாதிரி ஆயிடுது. எப்படி ஆயிடுது, இப்ப வந்து மனிதன் உயிரணுல இருந்து பிறக்கிறான்னு வைங்களேன், உயிரணுல இருந்து பிறக்கிறது என்பது வந்து நம்ம குழந்தை பிறக்குது, பேசுமா பேசாது, ஏன் அது பிஞ்சி. நம்ம ஒட்டுமொத்த உடம்புல இருந்து உயிரணு என்பது ஒரு பிஞ்சி மாதிரி நிலையில இருக்கிறது. அது பிஞ்சி வளர்ந்து பெருசாகி பெருசாகி அப்புறம் தான் பேசக்கூடிய நிலைக்கு, பேசுமா நடக்குமா ஒண்ணுமே செய்யாது. அது படிப்படியாகத்தான் அதுல வர வேண்டி இருக்கிறது. இது வந்து உயிரணுது. மரபணுங்கிறது என்னன்னு கேட்டா, ஒவ்வொரு அணுவுலையும் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அணுவுலையும் உங்களுடைய அத்தனை வயசு அதில் இருக்கிறது. மரபணுவுக்கு எத்தனை வயசு, உங்களுக்கு 60 வயசு என்றால் உங்களுடைய மரபணுடைய வயசு 60 தானே, உங்களுக்கு 40 வயசு என்றால் உங்கள்ட்ட இருந்து எடுக்கிற அதுக்கு வயசு என்ன 40. ஆனா உங்கள்ட்ட இருந்து வரக்கூடிய விந்துடைய வயசு என்ன, அந்த செகண்ட் தான். உங்கள்ட்ட இருந்து வரக்கூடிய விந்துடைய வயசு என்னன்னு கேட்டா, அது அப்பதான் உற்பத்தி ஆகுது, இல்லாம இருந்து அப்பதான் ஃப்ரெஷ்ஷா வருது. இது ஃப்ரெஷ்ஷா தான் வந்துச்சு உங்களுக்கு. அப்ப ஒரு எத்தனை வயசு மனுஷன் நீங்க எடுக்கிறீங்களோ அத்தனை வயசு உடையது அது. அப்ப இதுல இருந்து நீங்க 40 வயசுக்காரன் எடுத்தீங்கன்னா, இந்த மரபணுல இருந்து உருவாகிற அந்த ஜீவன் 40 வயசுடைய வேலையை செய்யும். 40 பிறக்கும் போது 40 வயசு பேச்சு பேசுறது விளங்குதா, அதான் அதுக்கு அர்த்தம். குழந்தை பேச உயிரில இருந்து பேசாது இல்லைங்க, இப்படி எல்லாம் சொல்றாங்க. ஆனா மனுஷனை வந்து அவன் டெஸ்ட் பண்ணல, உலக நாடுகள்லாம் தடை செஞ்சு பிரச்சனை ஆயிரும்னு செய்யல, ஆட்டுல செஞ்சு காட்டிட்டான். ஆடு பேசாதனால உங்களுக்கு தெரியல அது என்ன வயசு அது வெளிப்படுத்துது என்பது உங்களுக்கு தெரியல. இப்ப என்ன பாக்குறோம்னு கேட்டா, இந்த ஈசா நபி விஷயத்தை நீங்க எடுத்துக்கிறீங்க. ஈசா நபி உருவாகிறார்கள், ஆம்பளை இல்லாம உண்டாறாங்க. அந்த காலத்துல உண்டாகிட்ட பிறகு அவர் வந்து என்ன செய்யறார், பிறந்த உடனே அது அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான்னு பாருங்க. அதாவது 19வது சூராவுல 17வது வசனத்துல சொல்லி காட்டுறான், மரியம் அலைஹிஸ்ஸலாத்துட்ட வந்து ஜிப்ரீல் வர்றாங்க, மாணவர் வர்றாங்க, வந்து உனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்க போகுது, அல்லாஹ் வந்து நற்செய்தி சொல்றான். அப்ப அவங்க கேக்குறாங்க, அண்ணா குனில குலாமுன், எனக்கு எப்படி ஆம்பளை பிள்ளை பிறக்கும், வளம் எம்சசனி பசனும், என ஒரு ஆம்பளை கூட என்னை தீண்டியது கிடையாது, உடம்புக்கு பதியான கெட்டவளும் கிடையாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அல்ல என்ன பதில் சொல்றான், கால கதாலிக்கு அப்படித்தான் பிறகு கால ரப்புக்கு ஹுவாலைய ஹையனும், உன் இறைவன் சொல்கிறான் அது எனக்கு லேசானது, எனக்கு தான் முடியும்னு சொல்லல, எனக்கு லேசானதுன்னு சொன்னால என்ன அர்த்தம், நீ கொஞ்சம் கஷ்டப்பட்டா இது உனக்கு செய்ய முடியும்னு அர்த்தம். அல்ல அந்த வார்த்தை எப்படி போடுறான், அது எனக்கு தான் முடியும் என்றால் எனக்கு லேசுன்னு சொல்லுவான்ல, அல்லாஹ் சொல்லுகிறானா ஹுவாலைய ஹையனும், அது எனக்கு ரொம்ப சாதாரணம். ஒளி நஜ அழகும் ஆயத்தல்லின்னால், நம்முடைய அத்தாட்சியாக வரை ஆக்குவதற்காக வேண்டி இதை நம்ம செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு 19:17 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி எல்லாம் சொல்லி காட்டுகிறான். 3:45-47 சொல்றான், யூ கல்லி முன்னாச பில் மகதி வக்ககளா, அவர் தொட்டில்லையும் பேசுவார், பெரியாள் அப்ப குழந்தையும் பேசுது. எப்படி பேசு, குழந்தை பேசுனுச்சே, இந்த மாதிரி தப்பான வழி நடத்தினியம்மா, எப்படி இந்த பிள்ளையை பத்திட்டு வந்தேன்னு அந்த அம்மா என்ன பண்றாங்க, இப்ப அசாரத்து இலை குழந்தையை நோக்கி கையை காட்டுகிறார்கள். அவங்க என்ன பண்றாங்க, கைபனு கல்லிமும் மண்கான பில் மகதி சபியா, தொட்டில் குழந்தைகிட்ட நாங்க எப்படி பேசுவோம்னு கேக்குறாங்க. உடனே ஈசா சொன்னாங்க, கால இன்னி அப்துல்லா, நான் அல்லாவுடைய அடியான் பார்த்தா. ஏன், அவங்களுக்கும் அவங்க அம்மாவுக்கும் ஒரே வயசு, எதனால அவர் பேசினாரு, எதனால அவர் பேச முடிஞ்சு, அவர் உயிரின்ல இருந்து வரல, அவர் பிறந்த உடனே குழந்தை எப்படி பேசணும்னு அன்னைக்கு முடிச்சான். இது சயின்ஸுக்கு ஒத்து வருமாண்டு, இதுதான் சயின்ஸுக்கு ஒத்து வருதுங்க. நான் இப்ப
இப்ப சொல்றாங்க விந்தன் உலர்ந்து வராம மரபணுல வந்தா இதான் ரிசல்ட். அவர் என்ன செய்யறாரு? அது மட்டும் இல்ல, பேசுனது இல்ல, ஆத்தானியல் கிட்ட வேதத்தையே வாங்கிட்டார் பிறந்த உடனே. ஜாலனி நபியா, நபியாவே ஆக்கிவிட்டான்ல. யார பிறந்த உடனே குழந்தை நபியாவுமா? குழந்தை பேசுமா? குழந்தை சட்டம் இருக்குதா? இந்த கொண்ட குழந்தை என்னவா இருக்குங்கிற அல்லா பேசும்போதே அப்துல்லா நான் அல்லாவுடைய அடியான்ங்கிறாரு, ஆத்தானியல் கித்தாபு வேதத்தை கொடுத்தான்ங்கிறாரு. ஓ ஜாலனி நபியா, என்ன நபியா அவர் ஆக்கிட்டாங்க. பிறக்கும் போதே நபி, பிறக்கும் போது எப்படி நபியாக முடியும்? ஆக முடியும். நீ குலோனிங்களை உண்டாக்குனா உன் எந்த மனுஷன் எடுக்கிறீ அந்த வயசு அதுக்கு இருக்கும். ஆண் பெண் வேண்டாம், மாறும், சைஸ் மாறும், சைஸ் எல்லாம் மாறும். இல்லடா அதே பெருசுக்கு வைத்து வர முடியும்? அது முடியாது, சைஸ் எல்லாம் மாறும். ஆனா எது இருக்கு? அந்த ஏஜ் இருக்கும், அந்த பருவம் இருக்கும். மரப்பானுமே சின்னதாக தானே இருக்குது. நமக்கு 60 வயசு, நமக்கு 50 வயசு, எடுக்கிற அணுவுக்கு 50 வயசுனா சைஸா ஒண்ணுன்னு அர்த்தம். சைஸ் ஒண்ணு இல்ல, தன்மை ஒண்ணும். அதே மாதிரி வந்து மரியமலை சிலாத்த விட சின்ன சைஸ் தான், அது ஒரு குழந்தை சைஸ் தான். ஆனால் எதுல பெருசு? மரப்புல பெருசு. அது அப்ப பேசுனிச்சுக்கிறான்ல, அது சொல்லிட்டு எல்லாம் என்ன சொல்றான்னா, இது 3வது சூராவுல 45-47 வரைக்கும் இருக்கிறது. அது என்ன சொல்றான்னா, அவரையும் அவருடைய மகனையும் ஆயத்தன் லில் ஆலமீன், அகிலத்திற்கு ஒரு அத்தாட்சியாக நான் ஆக்கி வச்சிருக்கிறேன். ஈசாவை மட்டும் அத்தாட்சி இல்லையா, அவரை மரியமையும் அவருடைய மகனையும் ஆயத்தன் லில் ஆலமீன், அகிலத்துக்கு அத்தாட்சி. யோ சிந்திச்சு பாரு, அப்படி ஒண்ணு இருக்கிறாங்கல்ல. இதுமோ நாங்க மனசு ஜெயிச்சுட்டோம், குலோனிங்க கண்டுபிடிச்சு விட்டு நாங்க ஜெயிச்சுட்டோம் பாத்தியலாங்கிறான். அட என்னடா ஜெயிச்ச, நான் தான சொல்லியிருக்கிறேன். அல்லா சொல்றா அதெல்லாம் ஏழும் கூடா, எனக்கு லேசு உனக்கு கஷ்டம் அவ்வளவுதான தவிர, இது ஏழக்கூடிய காரியம் தான், அத்தாட்சி ஆக்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ரிசல்ட்டை அதே மாதிரி கொண்டு வர்றான். இவங்க எப்படி சொல்றாங்க, உயிரணு இல்லாமல் ஒரு ஜீவன் உருவாக்கப்பட்டால் என்ன லெவல்ல இருக்கும் என்று சொல்கிறார்களோ அந்த மாதிரி பேசுது. நபியாவது வேதத்தை வாங்குது என்றெல்லாம் சொல்லக்கூடிய அதிசயத்தை பார்த்து அதை வியந்து போகிறோம். அது மாதிரி வந்து இன்னைக்கு ரிலேட்டிவிட்டி தியரிங்கிறான், ஒளியுடைய வேகம், அதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளவு குரான்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அடுக்கடுக்கான விஷயங்கள் இருக்கிறது. அப்ப திருக்குறானை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய வேதம் தான் என்று சொல்வதற்கு இது போன்ற விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் சான்றாக இருக்கிறது. எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் நிறைய குரான்ல சொல்லி இருக்கிறது. அதெல்லாம் சொன்னபடி அப்படியே அச்சனை பெசகாமல் நிகழ்ந்து இன்றைக்கும் நடந்து நாளைக்கும் நடக்க இருக்கிற அந்த மாதிரியான முன்னறிவிப்புகள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஏராளமாக அதுல நிகழ்ச்சிகள் இருக்கிறது. இதையெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் குரான் என்பது கண்டிப்பாக மனிதனின் சொல் இல்லை, மனிதனை படைத்த கடவுளிடமிருந்துதான் வந்திருக்கிறது என்பதை சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நம்ம அறிந்து கொள்கிறோம். இந்த வகையில் இஸ்லாம் தனித்து வழங்குகிறது ஒரு மார்க்கம். நான் தான் சரி என்று சொல்லி அதை சந்தேகத்துக்கு கிடக்கில்லாம சிந்தனைக்கு இடமிட்டு நிரூபிச்சு காட்டியிருக்கிறது என்று சொன்னால் அது இஸ்லாம் தான் அதை தனித்து விளங்குகிறது. இந்த ஒரு அம்சத்தை தான் இதுவரை நம்ம பார்த்தோம். வேறு என்னென்ன வகையில் எல்லாம் இஸ்லாம் தனித்து விளங்குகிறது என்பதை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்கள்